இன்றைக்கி நம்ம பாமக பாலு போன்றவர்கள்லாம் ஒரு படித்தவன், ஒரு அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுற மனுஷன், அந்த ஆள் போய் அந்த கூட்டத்தில் பேசுகிறாரு. என்ன பாரம்பரிய நடைமுறை இருக்கோ நாம் அதையே தான் பயன்படுத்துவோம். நீங்கள் எதுக்கு அஞ்ச வேண்டாம், ஐயா இருக்காரு, எல்லாத்தையும் ஐயா பார்த்துப்பார். மருத்துவர் ராமதாஸுக்கு இது தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல்? பாரம்பரிய நடைமுறைன்றதை எதை சொல்கிறாரு? இது நம்ம கோயிலே, நம்ம குலதெய்வ கோயிலே, நம்ம குலதெய்வங்களில் இன்னொருத்தையும் எப்படி சாமி கும்பிடலாம்? இப்போ தற்சமயத்துக்கு கோயிலை பூட்டி வச்சுருவோம், பேச்சுவா கொஞ்சம் ஆற போட்டு அப்புறமா பேசி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு அரசாங்கம் நினைக்கிறது சரிதானே? பொதுவாக இவங்க ஒரு கச்சேரி கோஷ்டி வச்சுருக்காங்க. எங்கே ஒன்றாலும் இந்த டீம் அப்படியே போய் கச்சேரி பாடம் வந்து கருணாநிதி, இப்போ கூட கருணாநிதி அவர்கள் நூற்றாண்டு விழாவில் இந்த கச்சேரி பலமாக வாசித்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆள் ஆளுக்கு ஏன் இதில் வந்து ஒரு ஆள் மிஸ்ஸிங் ஆகிட்டார்? வேல்முருகன் ஒரு தமிழர் இருக்கார்ல, நான் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவனோடு இணைந்து நிற்பதில் நான் வந்து பெருமை கொள்கிறேன். திருமாவளவன் மிக உயர்ந்த தலைவர், அவரை போன்ற தலைவர்கள் எல்லா சமூகத்திலிருந்தும் வர வேண்டும், நான் என்றென்றும் திருமாவளவனுக்கு உறுதுணையாக இருப்பேன்லாம் ரெண்டு பேரும் மேடையில் பேசுவோம் பேசுகிறாங்கள, ஏன் இதில் மிஸ்ஸிங்கு? அப்போ வேல்முருகன் சாதியாக நிற்கிறாரா? இது எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம். துரை வைக்கோ வரார், ஆர்ப்பாட்டத்துக்கு வர்றாரு, ஆர்ப்பாட்டத்துக்கு வர்றார். எங்கேருந்து வர்றாரு? கலிங்கப்பட்டிலேருந்து வர்றார், குறிஞ்சாங்குளத்தை தாண்டி வர்றார். இதை பார்க்குறவங்க கேட்க மாட்டான், டே முட்டாளே, உங்கள் வீட்டிலேருந்து 13 கிலோமீட்டரில் இருக்குது குறிஞ்சாங்குளம், அங்கே 4 பேர் கழுத்தறுத்து உங்கள் குடும்பம் தான் கொண்டுச்சின்னு எல்லாரும் சொல்கிறான். அப்போ நான் என் தம்பியை விட்டு வைக்கோ கிட்டே போகிறேன், போய் நீ போய் அவங்க பையன்கிட்ட கேள், அவங்க அப்போ தான் கிறுக்கேன், இப்படி ஆகி போச்சு, பிள்ளையாவது கொஞ்சம் படித்தவர் தானே, ஒரு வியாபாரி தானே, அவர் சரி 4 விஷயம் தெரிஞ்சிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும். என் தம்பியை கூட ஒரு அரை மணி நேரம் பாஸ்கிட்ட பேசியிருக்காப்புல. அப்போ ஏற்பட்ட வைகோ மகனை கூப்பிட்டு இன்றைக்கி இந்த ஆர்ப்பாட்டத்தில் அவன் என்ன சார் பேசுவான்? அவன் வேணும் பேச வேணாமே, மரியாதை பேசலாமே. என்ன மரியாதை? அவனோட செயல் சரியான செயலா? ஏய், உன் ஊரில் 13 கிலோமீட்டர் இருக்கிறான் மயிறு, அதை சரி பண்ணா, வந்துட்டேன் வள்ளுவர் படத்துக்கு ஆட்டிக்கினே. தமிழருக்குள் இருக்கிற இந்த பகையை நீ வந்து மூட்டி பெருசாக்கணும், தெலுங்கர்களுக்குள்ள பகையை அது அப்படியே இருக்கணும், நாங்கள் அடிமையாக இருக்கணும். இந்த வீரமணி இருக்கல பெரிய மனுஷன் தானே, அறிவுள்ளவன் தானே, நான் பெரியாருன்னு அதை பிடிச்சி இதை பிடிச்சி வந்தேன்னு சொல்கிறல்ல, நீ போ ஊருக்கு கூப்பிடு, ஒரு 4 பேரை கூப்பிடு, இல்லை ஸ்டாலின் முதல்வரை கூப்பிடு, எப்பா என்னப்பா இது இப்படி நடக்குது, வாப்பா நீ வாப்பா, ஒரு 8 போயிட்டு வந்துடுவோம் கூப்பிடு. இந்த தடவை நான் உனக்கு சமூக நீதி காவலர்னு பட்டம் தரேன், சரி சரி நீ அடுத்த தடவை என்ன கொடுத்துடணும் அப்படின்னு இவனுக்கு மாற்றி மாற்றி இவங்க பட்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்களே தவிர, இந்த இழிவான செயல்கள் எங்கேயாவது கலைஞ்சிருக்கா? இந்த மாதிரி ஒரு பிரச்சனை கிளாஷ் இருந்துக்கிட்டே இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்களா எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும்? இது சரி, இது உங்களுக்கு எல்லா சமூகமும் ஒற்றுமையாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? இந்த நாடு அமைதியாக இருந்துடக்கூடாது சார். இங்கே இருக்கிற தமிழ்ச்சாதிகள் ஒருத்தனை ஒருத்தன் முட்டிக்கின்னு மோதிக்கின்னு இருக்கணும் அப்படிங்கிறதுல இவங்க உறுதியாக இருப்பாங்க. உண்மையிலேயே வந்து நம்ம ஸ்டாலின் வந்து வைகோ சொல்கிற மாதிரி ஒன்றும் தெரியாத மக்கு தான் போலது. அரசாங்கம் எந்த இடத்துலடா சருக்கும், நம்ம எங்கடா அதை வச்சு அரசியல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க கட்சி பிஜேபி. சரி, இந்த விஷயத்தில் பிஜேபி ரொம்ப சாஃப்டாக அமைதியாக இருக்கிறாங்களே, என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஏன்னா இது வந்து கோயில் சம்மந்தப்பட்டது, கடவுள் சம்மந்தப்பட்டது, அதனால் அவங்க வந்து ஈஸியாக இதை வந்து அரசியலாக கையில் எடுக்கலாம், ஏன் அமைதியாக இருக்காங்க? இதே ஒரு இஸ்லாம் ஒரு இந்து அந்த பிரச்சனைனா உடனே ஆ எப்பறம் ஆச்சு, பாகிஸ்தான் வந்துட்டான்டா அப்படின்னு வந்துடுவாங்க. இது சாதிக்குள்ள வருதுல்ல, குறிஞ்சாங்கல பிரச்சனை சால்வ் பண்ண முடியல, உங்களாலையும் சால்வ் பண்ண முடியல, விசிகேவாலையும் சால்வ் பண்ண முடியல, திரௌபதி அம்மன் கோயில் பிரச்சனை உங்களாலையும் சால்வ் பண்ண முடியல, விசிகேவாலையும் சால்வ் பண்ண முடியல, அப்போ அவங்கள மட்டும் குறை சொல்லி என்ன பிரச்சனை? திருமாவளவன் மீது எதுக்கு வந்து பெரிய விமர்சனம் வைக்கிறோம்? நீ என்ன மாதிரி வெளியில் நின்று வெளியில் கத்திருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்பா நம்ம அண்ணனும் நம்மளை மாதிரி தான் வெளியே நிற்கிறாருப்பா கத்தி கிடக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீ சட்டமன்றத்தில் சொல்ல வேண்டிய முதல்வர் கூட பேச வேண்டியவன், நீ என்ன மாதிரி கத்துறிய? இப்போ ஒரு கச்சேரி ஒன்று வச்சிருக்க, எல்லாரும் கூட்டு வாங்கப்பா, வாதியத்தை எத்தனை வந்துடும்ப்பா, வாசிங்கப்பா, எதுக்கு அது? முதல்வர் போகிறன்றதுக்காக ஒரு பெரிய சிவத்தில் திருமாவளவன் படம் வரைஞ்சி வச்சுருக்கு சார், ஒரு பெரிய ரவுடியை விட்டு அவன் முன்னாலையில் அழிக்கிறாங்க. அப்போ சிறுத்தைக்காரங்களாம் போய் கேட்பாங்கள்ல, யாரை கேட்பாங்க? திமுக முதலாளிக்கிட்ட போய், என்னங்க எங்கள் தலைவர் படத்தை நாங்கள் செலவு பண்ணி வரைஞ்சி வச்சுருந்த மாதிரி அழிச்சிட்டிங்களே, யோ எவ்வளையா செலவு பண்ணீங்க, இந்த 2x 3x இந்த எங்கள் தலைவர் வந்து போட்டோம், அதுக்கப்புறம் வரைஞ்சிங்க. ஏய் சேரிக்கார போய பரப்போய மூஞ்ச பற்றியா எவ்வளோ பெருசாக வரைஞ்சி வச்சுக்கிறாங்க அப்படி முதல்வர் நினைப்பாரா? கீழே இருக்கிற லோக்கலில் இருக்க கட்சிக்காரங்க அப்படி தலைவர் அப்படி தலைவர் வரும்போது இப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது ஓகே, முதலமைச்சர் அப்படி நினைப்பாரா? முதலமைச்சர் ஏதாவது தப்பாக நினைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதால அந்த பொறுப்பாளர் அழிக்கிறாரு. ஏடிஜிபியை பார்க்க போனோம் நம்ம தலைவர் அவர்களை முன்னாடி, அப்போ அந்த கேட்டாரியோ நீ என் திரும்ப ஆளுவன் மேடையில் அப்படி பேசுகிறேன், இப்படி குழந்த மாதிரி இருக்கிறியா அப்படின்னாரு. அப்போ அவரோட இயல்பு அதுதான், அதுதான் எங்களோட வருத்தம். நீ கொஞ்சம் ஒரு கௌரவமாக அடுத்தவங்க மனசை கஷ்டப்பட்டுறக்கூடாது அப்படின்ற நாகரிகமாக பேசுறது நல்ல விஷயம் தானே? ஆனால் விடுலட்சத்தில் ஒரு 4 பேருக்கு வக்கீல் கொடுத்துருக்கலாம்ல, ஒரு அரசு வழக்கறிஞர், ஒரு ஏபிபி ஒருத்தவங்க ஊரில் இருக்கிறான்னா போலீஸ் உள்ள வர மாட்டான் தெரியுங்களா?
யோ அந்த ஆளுக்கு நான் ஏன் நாளைக்கு அவங்கள்ட தான் போய் நிற்கணும், கொஞ்சம் பார்த்துக்கிது பேசிட்டு பக்குவமாக வரும்னு. அப்படி ஒரு 10 சேரிகளில், 10 காலைகளில், 10 ஏபிபி இருந்தான்னா அந்த ஒரு 10 காலையாவது நிம்மதியாக இருக்கும்ல. திருமாவளவன் மீது சட்டத்துக்கு புறமா சைரன் வச்சார்னு இது வரைக்கும் 3 கேஸ் இருக்குது. என்ன பிடிக்கணுமா வண்டியில் சைரன் வச்சா உள்ளா என்ன ஆசை அது தலைவர் வரையா உரமோயான்னு சொல்லி நீ இயல்பாக போவாங்கல்ல. அதில் நீ சைரன் வச்சுங்க தான் போனால் தான் உனக்கு வந்து திருப்தியாக இருக்குமா. சீமான் சொல்ல மாதிரி நீ என்னப்போ பைத்தியம் நம்மளாலும் பேசலாம் இந்த மாதிரிலாம் இருக்குது. சார் ஒரே இந்திய பிரதமர், நீ இந்திய நாடாளுமன்றத்தில் இருக்க ஒரு உறுப்பினர், அவர் அமெரிக்காவில் ஒரு நிகழ்ச்சியை கலந்துக்கிறாரு, நீ ஏதோ டூரிஸ்ட்டு போன மாதிரியே நம்ம ஊருக்காரம்பா பிரதமர், நம்ம பிரதமர் எங்கே வந்துக்கிறான் பொழுதுயா அப்படின்னு ஐஸ் வாங்கி சாப்பிட்டுனா இருந்தால் நேரம் கொஞ்ச நேரம் உள்ளே போய் உட்காந்துட்டு என்ன கேட்டார்னு பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு தானான ஆள் சொல்லலாம் சார். ஒரு எம்பி சொல்ல முடியுமா அது? வணக்கம் தோழர். வணக்கம் தோழர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருந்தது. விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த திரௌபதி அம்மன் ஆலய விவகாரம் ஒரு மாதிரி சலசலப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில். பட்டியலின மக்கள் உள்ளே போகக்கூடாது அப்படின்ற ஒரு பிரச்சனை, அது அடிதடியாக கூட மாறியிருக்கு. கோயிலுக்கு சீல் வச்சுருக்கிறாங்க, பேச்சுவார்த்தை நடத்தி பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாமல் அரசாங்கம் சீல் வச்சுருக்கு. ஒரு அரசியல் கட்சி தலைவராக இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இது அரசாங்கத்தின் ஃபெயில்யூர். ஏகப்பட்ட ஃபெயில்யூர்களில் இன்னொரு ஃபெயில்யூர் இது. ஏன்னா உங்களுக்கு திரௌபதி அம்மன் கோயில்னால அந்த திருவிழாவில் பிரச்சனை வரும். நீங்கள் ஏற்கனவே எப்பவுமே பிரச்சனை வரும், எப்பவுமே பிரச்சனை வரும். ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் சேலத்தை சேர்ந்த திமுக ஒன்றிய செயலாளர் மாணிக்கம் ஒரு பையனை திட்டி அடித்ததை நம்ம பார்த்தோம். அதுவும் திரௌபதி அம்மன் கோயில் தான். அங்கேயும் பிரச்சனை வந்து சேரிக்காரர்கள் குறிப்பாக பறையர்கள் அந்த கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்றது. இது காலங்காலமாக இருக்கிற பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு. நான் சின்ன வயசுலேருந்தே நான் எனக்கு தெரியும் இது. இந்த செல்லியம்மன் கோயில், திரௌபதி அம்மன் கோயில் எல்லாமே அந்த வன்னியர்கள் அவர்கள் அதை ஹிஸ்டாரிக்கலாக அவங்க ஒரு கதை சொல்கிறாங்க, அவங்க எங்களுடைய தெய்வம் சொல்லிக்கிறாங்க, எங்கள் பெண் அது திரௌபதி, எங்கள் சமூக பெண்ணுன்னு. இன்னேற்று பிறந்தவனே இன்றைக்கே டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கிறான், எவன் சர்டிஃபிகேட்டை எவன் பார்க்கறது, அதெல்லாம் சரி அது அவங்க நம்பிக்கை. அப்படி இருக்கிற கண்டிஷனில் இப்போ எல்லா திரௌபதி அம்மன் கோயிலும் இந்த மாதிரி பிரச்சனை வரும். சரி இந்த மாவட்ட நிர்வாகம் அங்கே திருவிழா அறிவிக்கிறாங்கல்ல, ஏப்ரல் மாதம் திருவிழா வருது இல்லை, அப்போ உங்களுக்கு வந்து இந்த சமூகத்தில் ஒரு நல்லிணக்கம் இருக்குன்னா, இல்லை உங்கள்கிட்ட அந்த சமூக நல்லிணக்கம் கூட உங்களுக்கு தேவையில்லைங்க, நம்ம ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் உள்ள கவர்மெண்ட் இது, ஒரு மாவட்ட நிர்வாகம், அதால் நம்ம மாவட்டத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு உண்மையிலே இவர்கள் நினைத்தால், இல்லை அந்த ஆளுமை திறன் அந்த மாவட்ட நிர்வாகத்திற்கோ இல்லை தலைமையில் இருக்கிற முதல்வரின் கட்டுப்பாட்டில் இருக்கிற தமிழக அரசுக்கோ இருந்திருந்தால், முதல்ல அந்த திருவிழாவுக்கு முன்னாடி அந்த கோயில் தரப்பு ஆட்களை கூப்பிட்டு இந்த திருவிழாவை எப்படி நடத்த போகிறீங்க, என்னென்ன நீங்கள் நடைமுறை வச்சுருக்கீங்க, அரசு என்னென்ன நடைமுறையை சொல்லுது, பிரச்சனை வராமல் எப்படி முடிக்கணும், நாங்கள் வந்து போலீஸை இவ்வளோ போலீஸை தரோம், இன்னும் என்னென்ன விதிமுறைகளை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு ஒரு விதிமுறைகளை வகுத்து கொடுத்துருந்து இதை முறைப்படுத்தியிருந்தால் இந்த சம்பவம் நடந்துப்பதற்கான வாய்ப்பே இல்லை. அது 9 நாள் திருவிழா, அதில் வந்து 7வது நாள் வந்து இந்த பட்டியல் சமூக மக்கள் போகலான்றது காலங்காலமாக இருக்குது, பல ஆண்டுகளாக நடந்து கொண்டு வருகிறது. நீங்கள் வந்து இன்றைக்கி சொல்கிறாங்களே இவையே அங்கே போகிறான்றாங்க. நான் சொல்கிறேன் இவங்க போகிறாங்கன்னா அந்த கோயிலுக்கு வரி போடுவாங்களே, ஒரு வீட்டுக்கு வீடு வரி, அந்த வரியையும் பறையர் சமூகத்திலேருந்து அவங்க வாங்கியிருக்காங்க. ஒன்று உங்களுக்கு விடக்கூடாதுன்ற மனசு இருந்தால், இல்லை நாங்கள் விடக்கூடாதுன்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா, ஏம்மா நீங்களும் வேணால் உங்கள் வரி வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா கூட அது அப்போயே பிரச்சனையாக இருக்கும். என்ன எப்படி நாங்கள் வரி கட்டுறதா இல்லையா வேண்டாம்ன்றதை இவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க. அது அந்த திருவிழாவுக்கு முன்னாடியே அது ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்திருக்கும். அப்போது 7ஆம் தேதி இந்த கனிமொழின்றவங்க அவங்க குடும்பத்தோடு சாமி கும்பிட போகிறாங்க, அப்போ தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அதை வந்து மைக்கில் ஒருத்தன் அனௌன்ஸ் பண்ணான், ஒரு கீழ்த்தரமாக சொல்லி ஒரு குற்ற செயலை செய்வதற்காக இவங்க வந்திருக்காங்க, இந்த மாதிரிலாம் மைக்கில் சொல்லி அது ஒரு பெரிய கலவரமாகி, இப்போ சாதாரண மக்களுக்கு என்ன தெரியும், ஏதோ ஒரு 4 பேர் வந்துட்டாங்க போலது, வேறு என்ன பிரச்சனை பண்ண வந்துட்டாங்க போலதுன்னு சொல்லிட்டு ஒரு அடிதடியாவது. அதுக்கப்புறம் அவங்க முண்டியப்பாக்க அரசு மருத்துவம் போய் அட்மிட் ஆகிறவங்க புகார் கொடுக்குறாங்க. புகார் வந்து தாக்குதலுக்கு உள்ளானவங்க யார், அடி வாங்கினவங்க யார், அடித்தவர்கள் வன்னியர்கள். வன்னியர்கள்லாம் நம்ம ஒட்டு மொத்தமாக வன்னியர்கள்னு எப்படி சொல்கிறது, வன்னியரில் உள்ள ஒரு சிலர் ஓகே அடிக்கிறாங்க. அடி வாங்கினவங்க பறையர் சமூகத்தை சேர்ந்த ஒரு 4 பேர். இவங்க போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாங்க. அந்த கனிமொழி என்கிற ஒரு பெண் அந்த குடும்பத்தோடு போனாங்கல்ல, அந்த கனிமொழி அவங்க வந்து புகார் தராங்க. இந்த புகாரின் மீது எந்த நடவடிக்கையும் 4-5 நாளைக்கு இல்லை. அதுக்கப்புறம் இவங்க வந்து அடித்தவர்களை கைது பண்ண சொல்லி அடி வாங்கிய தரப்பு பறையர் தரப்பு சாலை மறியல் பண்ணுறாங்க. பண்ண உடனே ஒரு நிர்பந்தத்தின் அடிப்பில் வழக்கு போட்டு, பொதுவாக இந்த போலீஸ்கிட்ட ஒரு கீழ்த்தரமான வேலை இருக்குது, அது அரசு நிர்வாகத்தின் ஒப்புதலோ தான் நடக்குது. நீங்கள் சாதாரணமாக ஒரு SC ST அட்ராசிட்டி வழக்கில் ஒருத்தர் பாதிக்கப்பட்டு புகார் கொடுத்தான்னா போலீஸே என்ன சொல்லலாம், நீ ஒரு கவுண்டர் பெட்டிஷனை கூட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எதிர்த்தரப்புலேருந்து ஒரு பெட்டிஷனை வாங்கி அதை வந்து எதுவார் அந்த வழக்கு போட்டால் இந்த வழக்கம் உங்களையும் போட்டுருவோம் அப்படின்னு மிரட்டி தான் பல்வேறு வழக்குகளையும் இது வரைக்கும் வாபஸ் வாங்குவாங்க. அந்த மாதிரி அவங்க எதிர்த்தரப்புலேயும்
ஒரு பெட்டிஷனை வாங்கி இந்த தரப்பு மீது வழக்கு அந்த தரப்பு மீது வழக்கு. அப்போ மாவட்ட நிர்வாகம் இதை ஒரு அஞ்சாறு கிட்டத்தட்ட 7 தடவை பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. இன்றைக்கு 8வது தடவை இன்றைக்கு காலையில் பேச்சுவார்த்தை நடந்து அது முறிவாக தான் ஆயிருக்கு. இவங்க பேச்சுவார்த்தை எப்படி பண்ணுறாங்கன்னா, ஏங்க ஒருத்தன் ஒரு ரோட்டில் ஒருத்தனை மறிக்கிறான் போகக்கூடாதுன்றான். அப்போ என்ன பண்ணணும், போகக்கூடாதுன்னு மறிக்கிறவனை கூப்பிட்டே இங்கே வா என்னன்னு சொல்லு. இப்ப நீ என்னப்பா சொல்கிற கேட்டுட்டு ரெண்டு பேரும் தனித்தனியாக கேட்டு ஒன்றா அவரை வச்சு பேச வைக்கணும்ல. அதை வந்து இந்த நிர்வாகம் செய்கிறது கிடையாது. அவங்கள தனியாக கூப்பிட்டு பேசுறது, அப்புறம் இவங்களை தனியாக கூப்பிட்டு பேசுறது. அவங்க அதை சொல்லியிருக்காங்க, நீங்கள் இதை சொல்லியிருக்கீங்களா, ரெண்டு தரப்பையும் ஒன்றா உட்கார வச்சு பேசுறது, ஒன்றா வைக்க வச்சு பேசுறதே கிடையாது. இவங்க இந்த விவகாரத்தில் பேசலை, நிர்வாகத்தில் இதுவரையும் பேசலை. இன்றைக்கு கூட அவங்க தரப்பு தனி, இவங்க தரப்பு தனி. இப்போ ரெண்டு தரப்பையும் கூப்பிட்டு பேசினா தானே ஏதாவது ஒன்று நேருக்கு நேர் ஃபேஸ் டு ஃபேஸ் ஏதாவது ஒரு தீர்வு வரும். அப்படி இவங்க செய்கிறது இல்லை. அப்போ இன்றைக்கு நடந்த பேச்சுவார்த்தையில் முறிவாகி ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி மாவட்ட நிர்வாகம் சொல்லியிருக்கு. இதில் இந்த சம்பவம் நடந்து 7ஆம் தேதி நடந்ததுங்க. 7ஆம் தேதி 4ஆம் மாதம் நடந்தது, கிட்டத்தட்ட 2 மாதம் ஆக போதில்ல. இன்னமும் வந்து இதை இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான எந்த ஒரு நல்ல முயற்சி, இந்த முயற்சியில் இது தீர்வாயிடும் அப்படிலாம் இல்லை. நீ 7 தடவை நீ பேசிட்ட, 8வது தடவை நீ பேசிட்ட, தீர்வாகலை. இப்போ என்ன பண்ணுவீங்க? அட்லீஸ்ட் அந்த பிரச்சனையை அந்த விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டை விட்டு சென்னைக்காவது கொண்டு வரணும்ல. சரி, இதில் 4 பேர் ஏற்று, இதில் 10 பேர் ஏற்று, இதில் 10 பேர் ஏற்று, நேராக செக்ரட்டரியேட் கொண்டு வாங்க. அங்கே வந்து இறையன் போயில் யாரோ ஒரு ஐஏஎஸ் அதிகாரி முன்னிலே பேசுங்க. என்ன தான் சொல்கிறாங்க ரெண்டு பேரையும் வச்சு? அப்படியா சார், ரெண்டு பேரும் என்ன, இவன் ஏகே பாட்டிசன் வச்சுக்கிறான், இவன் இன்னொரு துப்பாக்கி வச்சுக்கிறான், பேச்சுவார்த்தையிலே சண்டை வந்து ரெண்டு பேரும் மாற்றி மாற்றியாக சுட்டு போக போகிறான்னு ஒன்றும் இல்லைல்ல. அப்போது இதை வந்து அரசு சரியாக வழி நடத்தலை. அதால் இன்றைக்கு வந்து பல பேர் அது உள்ளே பூந்து இன்றைக்கி நம்ம பாமக பாலு போன்றவர்கள்லாம் ஒரு படித்தவன், ஒரு அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுற மனுஷன், அந்த ஆள் போய் அந்த கூட்டத்தில் பேசுகிறாரு. என்ன பாரம்பரிய நடைமுறை இருக்கோ நாம் அதையே தான் பயன்படுத்துவோம். நீங்கள் எதுக்கு அஞ்ச வேண்டாம், ஐயா இருக்காரு, எல்லாத்தையும் ஐயா பார்த்துப்பார். மருத்துவர் ராமதாஸுக்கு இது தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல்? அந்த பாரம்பரிய நடைமுறைன்றதை எதை சொல்கிறாரு? இது நம்ம கோயிலே, நம்ம குலதெய்வ கோயிலே, நம்ம குலதெய்வங்களில் இன்னொருத்தையும் எப்படி சாமி கும்பிடலாம், நம்ம அனுமதிக்க முடியாதுன்னு ஒரு காலத்தில் இருந்திருக்கும். இது வந்து இப்போ வந்து இந்து அறநிலையத்துறையின் கீழே வந்துட்ட கோயில், அதோடய வரிசை எண் இருக்குது, அதோடய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது, அதோடய வரிசை 246 ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து TMO22474667 அப்படி வரிசையில் வந்த கோயில் சார். வரிசை ஏதாவது HRNC கீழே வருதோ வரலையோ, ஒரு கோயில்னு வச்சு கோயில்னா அது அனைவருக்கும் பொதுவானது தானே இருக்கணும். ஆமாம், உண்டியல் வச்சுட்டா இது பட்டாணாலும் கூட இல்லை, அரசு புறம்போக்காக தான் இருக்குது இன்ன வரைக்கும் இப்போ வரைக்கும். அப்போது அப்படி பார்த்தாலும் பட்டியலின மக்களும் தானே வரி செலுத்துகிறாங்க கோயிலுக்கு. ஆ, நீ வாங்காமல் இருந்திருக்கணும். அப்போ நீ வரியும் வாங்கிக்குவ, பிரச்சனையும் பண்ணுவோன்னா அப்போ என்ன அர்த்தம்? அப்போ இதை மாவட்ட நிர்வாகம் தானே சீர்படுத்தணும் சார். அவங்க வந்து ஒரு பழமையில் இருக்கிறவங்க அப்படி தான் இருப்பாங்க. அன்றைக்கு வந்து இருந்த நடைமுறை வேறு, இன்றைக்கு இருக்கிற சட்ட நடைமுறை வேறு. இந்திய அரசின் சட்டம் ஆட்சி ஏற்ற பிறகு நாம் அது என்ன சொல்லுதோ அதுபடி தான் நடக்கும். நான் என் புள்ள, நான் தான் என் பிள்ளைய பெற்றேன், நான் ஸ்கூலுக்கு அனுப்புறதுலாம் என் வேலை, நான் அனுப்ப மாட்டேன், இல்லை அந்த பையனை நான் போய் வேலைக்கு அனுப்பிச்சிடுவேன், சின்ன பையனை நான் வந்து எங்கள் போய் வேலைக்கு போகிறேன், டெய்லி ஒரு 300 ரூபா சம்பாதிச்சோடு மாதம் 10,000 கிடக்குதியா அப்படின்னு அனுப்பிச்சிட முடியுமா? அப்படி சைல்டு லேபர் அனுப்பிச்சா அனுப்புகிற அனுப்புனா அப்போ நான் வந்து பிடிச்சி சிறையில் போடலாம்ல, அதுதானே சட்டம். என் பையன்றதுக்காக நான் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. எங்கள் பொண்டாட்டிக்கிட்டேயே வந்து புதுசாக அவன் சம்மதம் இல்லாமல் தொடக்கூடாதுன்னு சட்டம் வந்து போச்சு. அப்படி இருக்கிற சமயத்தில் இது ஏன் கோவில், நீங்கள் வரக்கூடாது போகக்கூடாதுன்னா இது வந்து ஒரு மனித மாண்புக்கே வந்து அப்பாற்பட்டதில்ல. சரி, அப்படியே ஏழை எளிய மக்கள் அப்படி இருக்கிறான்னா, சாதாரண மக்கள் அப்படி இருக்கிறான்னா, படித்தவர்களும் இதை தனக்கு வந்து ஒரு அரசியலாக்க பயன்படுத்த துடிக்கிறார்கள். யார்? பாமக தரப்பிலிருந்து தான். இல்லை, நீங்கள் குற்றச்சாட்டை வைக்கிறீங்களா, ஆதாரப்பூர்வமாக அவங்க சொல்கிறீங்களா சார்? பாலுவோட வீடியோ பார்த்தீங்களா, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதில் அவர் சொல்கிறார் என்ன பாரம்பரியம் இருக்கோ நம்ம பார்த்துக்கலாம், எந்த எக்ஸ்ட்ரீம் ஒன்றாலும் போகலாம், என்ன ஒன்றாலும் பண்ணலாம், உங்களுக்காக நாங்கள் இருப்போம், ஐயா இருப்பார்னு சொல்கிறாரு. இது ஐயா வந்து பாலுக்கிட்ட சொல்லி ஐயா சொல்கிறாங்களா, இல்லை பாலுவாக சொல்கிறாரா? சரி, பக்கத்தில் தானே இருக்கார் மருத்துவர் ஐயா. நாங்கள் இன்றைய வரைக்கும் அவர் மீது ஒரு நல்ல நம்பிக்கை வைத்திருக்கோம். ஏன்னா தமிழகத்தில் ஆளக்கூடிய தகுதி வாய்ந்த இருக்கின்ற தலைவர்களில் பிறப்பால் தமிழராக இருக்கிறவர்கள் முதன்மையானவர் ராமதாஸ் அவர்கள். மூத்தவர் நல்ல அனுபவம் வாய்ந்தவர், அடிப்படை தகுதி தமிழருங்க. பல பேர் வந்து தமிழன் தமிழன்னு தெலுங்கெல்லாம் ஏமாத்துறான். அப்படி இருக்கும்போது பிறப்பால் தமிழர் அவர், எங்களை போன்ற ஒரு சிலர் அவர்கள்லாம் மூத்தவர்னு வச்சுங்க. அப்போது அவர் கேட்டு இவங்க செய்கிறாங்களா, இல்லை கேட்காம செஞ்சால் கூட அவருக்கு அது தெரியும். கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அவர் மீது ஒரு கால உடல்நிலை சரியில்லாமல் அதை உள்வாங்க, ஒரு அறிக்கை விட்டா போதுமே, ஒரே விட்டா போதும். அவங்க ஆளுங்களை கூப்பிட்டையோ, அதே பாலுவை கூப்பிட்டையோ, அதை போய் சரி பண்ண முடியாது. என்னையா வந்துட போகுது,
ஒரு நாள் தானே சார். இப்போ இந்த திருவிழா 9ஆம் தேதியோடு முடிஞ்சுதுன்னு வச்சுங்க, 7ஆம் தேதி 7வது நாள் 8, 9 முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் பெரும்பாலும் அந்த கோயிலை பூட்டி தான் வச்சுருப்பாங்க. யார் அங்கே போக போகிறான்? இப்போ திருவிழாவில் பிரச்சனை வந்துருச்சு, அடிதடி நடந்து போச்சு, அது போலீஸ் கேஸ் ஆகி போச்சு. இதை இன்னும் கொஞ்சம் பிரச்சனையை சரி செய்கிறேன் அப்படின்ட்டு இன்னும் இறங்கணும், இன்னும் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெரிய இது சென்சிட்டிவான மேட்ரு, சாதியை சம்மந்தப்பட்ட விஷயம். அப்போ அரசாங்கம் இதில் வந்து ரொம்ப கவனத்தோடு தான் எந்த முடிவையும் எடுக்கணும். அப்போது அரசாங்கத்தின் மேலே குறை சொல்கிறது எப்படி சரி? இப்போ தற்சமயத்துக்கு கோயிலை பூட்டி வச்சுருவோம், பேச்சுவா கொஞ்சம் ஆற போட்டு அப்புறமா பேசி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு அரசாங்கம் நினைக்கிறது சரி தானே? நான் கேட்குற கொஸ்டினு நீங்கள் 7 தடவை பேசுனீங்கல்ல, என்ன பேசுனீங்க? இல்லை உங்களுக்கு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு நீங்கள் ஏன் அதை முதல்லையே அதை பேசலை? சார் இன்றைக்கி சீல் வச்சுட்டாங்க சார், இது நல்ல நடவடிக்கை தான் வச்சிங்களேன். இப்போ சீல் வச்சுட்டு உடனடியாக நீ மறுநாள் இல்லை மறுநாள் அதை பேசி முடிச்சிருக்கணும்ல. இன்றைக்கு ஒரு தரப்பில் சொல்லுவாங்கள பத்தியா, இவனுக்கு திமிரு பத்தியா சீல் வைக்கிற அளவுக்கு ஆகி போச்சு அப்படின்னு ஒரு தரப்பு நிச்சயமாக அது கோவத்தில் இருக்கும்ல. என் வீட்டு கோயிலில் இவனை உடமாட்டேன்னு கோயிலே உங்களுக்கு எப்பறம் இருக்குது பார்த்துருவோம் அப்படின்னு இன்றைக்கி சீல் வச்சதுக்கு காரணமாயிட்டாங்க அப்படின்னு ஒரு வெஞ்சன்ஸ் இங்கே வளருதில்லை. ஏற்கனவே நீங்கள் வந்து நீங்கள் பொதுவாகவே பட்டியல் சமூக மக்கள் அடித்தா கூட வெளியில் சொல்ல முடியாத நிலையில் தான் நாங்கள் இன்னும் இருக்கோம். ஒருத்தர் வந்து எங்களை பாதிப்புக்குள்ளாக்கிட்டால் நாங்கள் போய் புகார் கூட கொடுக்க முடியல. அந்த நிலையில் இருக்கிற மக்கள் இன்றைக்கு என்ன நினைப்பான்? சரி சரி அவங்க பார்த்து மாட்டா, நம்மளும் சரிடா, எவ்வளோ நாளும் தானே நம்மளும் இப்படி போகிறதே, சரி அவங்க எந்த லெவலுக்கு போகிறாங்களோ நாமளும் அதுக்கு தயாராகிடுவோம் அப்படின்னு ரெண்டு குரூப் தயாராகிட்டான்னு வச்சுங்க, இதோட ரிசல்ட் என்னவாக இருக்கும்? உயிர் பிள்ளைகள் தான் போய் முடியல. எந்த சமூகமுமே வந்து அதுவாக வந்து ரேடிக்கலைஸ் ஆகாது, அதுவாக ஆர்கனைஸ் ஆகாது. அதற்கு பின்னாடி யாரோ ஒரு ஆள் இருப்பாங்க. இவங்களும் பட்டியல் சமூக மக்கள், இவங்களும் பிற்படுத்தப்பட்டவங்க தான், அவங்களும் தாழ்த்தப்பட்டவங்க தான், யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. இது இதை இதுக்கு பின்னாடி இருக்கிற நபர்கள் தானே இதை அரசியல் ஆக்குறாங்க. இல்லை பின்னாடி இருக்கிற நீங்கள் வந்து புரட்சி தமிழகம் கட்சி சார்பாக நீங்கள் அங்கே போனீங்களா? அதுக்காக என்ன போராட்டம் எடுக்க போகிறீங்க? அதுக்காக சட்ட ரீதியாக என்ன நீங்கள் அடுத்த கட்ட நகருக்கு எப்படி கொண்டு போக போகிறீங்க? தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் இன்னைக்கு கட்சி வந்து இன்றைக்கி வல்லூர் கூட்டத்தில் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? சார் தொடர்ந்து நாங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட பேசிகிட்டு தான் இருக்கிறோம். என்ன சொல்கிறாங்க இந்த அந்த எங்கள் தரப்பு மக்கள்கிட்டையும் தொடர்ந்து நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். இது வந்துங்க இப்போ இன்றைக்கி இந்த ஆர்ப்பாட்டம் எதாவது என்னங்க நடத்துகிறோம்? அவங்களோட எதிர்ப்பை பதிவு செய்கிறாங்க. சரி இப்போ நீ ஆர்ப்பாட்டம் வைக்கிற, இப்போ நம்ம தரப்பு அதாவது பறையர் தரப்புக்காகவே இவ்வளோ பேர்லாம் வந்திருக்காங்கன்னு வச்சுப்போம். அதானே அப்படி தானே இப்போது? இப்போ வன்னியர் தரப்புலேருந்து வேற ஒரு இயக்கம், ஏய் நம்ம ஒரு 4 பேர் சேர்ப்போண்டா பார்த்துருவோண்டா அப்படின்னு அங்கே ஒரு 4 பேர், நீ வந்து உங்கள் கூட்டத்தில் ஒருத்த வன்முறையாக பேசுகிறான்னு வச்சுக்க, ஏ வன்னியராது மயிராது பார்த்துலாண்டா அப்படிங்கிறான். அவங்க ஒரு கூட்டத்தை போட்டு இந்த பறையங்களை விடக்கூடாதுடா பார்த்துருண்டா தீத்துருண்டான்றாங்க. இது என்ன நோக்கத்தில் ஓய முடியும்? இந்த கட்டத்துக்கு ஏன் இது நகருது சார்? இன்றைக்கி கூட்டம் போடுறவங்க இன்றைக்கி வந்து நான் அந்த கூட்டத்தில் கூட நாங்கள் கூட ஒன்று கூட சொல்லியிருந்தோம், விழுப்புரம் மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயில் ஆரிய சனாதானமாக திராவிட சனாதானமாக 7/4/23 முதல் பொங்காத திராவிட முட்டுக்கள் வள்ளுவர் கோட்டத்தில் வாய்ச்சாவடால் கச்சேரி, தீண்டாமை பேயை ஓட்டு இல்லையேல் திருக்கோயிலை பூட்டு 30 ஆண்டு முழக்கம். யாராவது முழக்கமாக இது விடுதலை சிறுத்தைகளோட 30 ஆண்டுக்கு முன்னாடியே 20 ஆண்டுக்கு முன்னாடியே சொன்னாங்களாம் ஏதோ ஒரு கோயில் பிரச்சனை, தீண்டாமை பேயை ஓட்டு இல்லையேல் திருக்கோயிலை பூட்டுன்னு. சரி 20 ஆண்டுக்கு முன்னாடி சொன்னீங்கல்ல, ஏன்னா இடையில சமூக நீதி தலைவர் கருணாநிதி ஆட்சி பல வருஷம் வந்தது இல்லை, இதையெல்லாம் தீர்த்துருக்கலாம்ல. இன்றைக்கி ரவிக்குமார் சொல்கிறாரு கிட்டத்தட்ட 1200 கோயில்களை விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் இந்த மாதிரி அட்ராசிட்டி நடக்குது, இந்த பட்டியல் சமூக மக்கள் உள்ளே போக முடியல அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், சமூக நீதி பேசுவோர் மண்ணில் இன்னுமா இது சாத்தியமில்லை. கோமாளிகளின் வெற்று கூத்து, பெரியார் பிள்ளைகளின் பித்தலாட்டம், இரத்தபக்ஷவின் சவகாசம், புரட்டாளர்களின் பூநிலிசம், புரட்டாளர்களின் பூநிலிசம், தமிழர்களே வன்னிய சமூகமே பறையர் சமூகமே நாம் இன்னும் கோமநாண்டிகளே என்பதை உணர்வோம், சாதி பேதங்களை களைவோம், சமத்துவமாக வாழ்வோம். இது என்னென்னா 7ஆம் தேதி நடந்தது இல்லை சார், இன்றைக்கு வந்து வீரமணி இன்னமும் கோமாவில் வந்து நேற்று ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்த மாதிரியும் சீல் வச்சவொடனே துடித்துடிச்சு என்ன திரும்ப ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சுருவோம் அப்படின்னு இன்றைக்கி வைக்கிறாங்க. இதில் வந்து பொதுவாக இவங்க ஒரு கச்சேரி கோஷ்டி வச்சுருக்காங்க, எங்கே ஒன்றாலும் இந்த டீம் அப்படியே போய் கச்சேரி பாடும் வந்து கருணாநிதி, இப்போ கூட கருணாநிதி அவர்கள் 100ஆண்டு விழாவில் இந்த கச்சேரி பலமாக வாசித்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் ஆளுக்கு. ஏன் இதில் வந்து ஒரு ஆள் மிஸ்ஸிங் ஆகிட்டார், வேல்முருகன் ஒரு தமிழர் இருக்கார்ல, நான் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவனோடு இணைந்து நிற்பதில் நான் வந்து பெருமை கொள்கிறேன்,
திருமாவளவன் மிக உயர்ந்த தலைவர், அவரை போன்ற தலைவர்கள் எல்லா சமூகத்திலிருந்தும் வர வேண்டும், நான் என்றென்றும் திருமாவளவனுக்கு உறுதுணையாக இருப்பேன்லாம் ரெண்டு பேரும் மேடையில் பேசுவோம் பேசுகிறாங்களே, ஏன் இதில் மிஸ்ஸிங்கு? அப்போ என்ன அர்த்தம்? அப்போ வேல்முருகன் சாதியாக நிற்கிறாரா? பறையர் தரப்பிலிருந்து வன்னியர் தரப்புலேருந்து ரெண்டு பேர் பேசலாம், இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும். ஒன்றுமே இல்லை, நீங்கள் ராமதாசர் இல்லையா, சிறு நம்ம வேல்முருகன் திருமாவளவன் இல்லை, எங்களை போன்றவர்கள் யாராவது சரி விருப்பப்பட்டால் கூப்பிடுங்கலாம் கூட விடுங்க. ஐயோ நாங்கள் கூட வேணாயா, வேல்முருகனோ திருமாவளவனோ நேரடியாக அந்த ஊருக்கு போகிறாங்க சார். போயிட்டேப்பா, வண்டியிலேருந்து ஒரு நாலு பேர் வா, நம்ம ஆளுங்க ஏங்க நான்ப்பா, இவங்க ரெடியாக இருப்பாங்க பறையர்கள், இது நாலு பேர் உட்காந்து பேச முடியாதா? ஈஸியாக முடிச்சிடலாம், ஈஸியாக முடிச்சிடலாம்ல, எதுக்கு இங்கே கத்துறீங்க? அதுவும் உங்கள் கத்தலில் இது எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம். துரை வைக்க வர்றார், ஆர்ப்பாட்டத்துக்கு வர்றார், ஆர்ப்பாட்டத்துக்கு வர்றார். எங்கேருந்து வர்றாரு? கலிங்கப்பட்டியிலேருந்து வர்றாரு, குறிஞ்சாங்குளத்தை தாண்டி வர்றாரு. இதை பார்க்குறவங்க கேட்க மாட்டா, டேய் முட்டாளே, உங்கள் வீட்டிலேருந்து 13 கிலோமீட்டரில் இருக்குது குறிஞ்சாங்குளம், அங்கே நாலு பேர் கழுத்தறுத்து உங்கள் குடும்பம் தான் கொண்டுச்சின்னு எல்லாரும் சொல்கிறான். அந்த வழக்கு வந்து கோர்ட் அப்படி சொல்லலையேன்னு சொல்லுவாங்க சார். கோர்ட்டு இப்போ நீங்கள் ஐபிசி இருக்கு இல்லையா, ஒரு 100 கொலை நடக்குன்னு வச்சிங்களேன், 6% தான் வந்து ப்ரூவ் ஆகும். அப்போ 97 பேர் வந்து அவனே குத்திக்கினானா? கொலை கொலை தான், உயிரிழப்பு உயிரிழப்பு தான். அரசு வந்து அந்த வழக்கை சரியாக நிறுவனப்படுத்தலை, அந்த தீர்ப்பில் அதெல்லாம் சொல்கிறான், அரசு தரப்பிலேருந்து சரியாக இது ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னு தான் விடுதலை ஆகிறாங்க. அப்போ இன்றைய வரைக்கும் அந்த கொலை கூட்டத்தில் வைகோவின் தம்பி ரவிச்சந்திரனும் ரவிகோவின் ரவிச்சந்திரன் மாமனார் சங்கப்பட்டி மோகன்தாஸ் இவர்கள் தான் இதுக்கு பின்னாடி இருந்தாங்க, வைகோ தான் முழுக்க முழுக்க அந்த குற்றவாளிகளை காப்பாற்றினார் அப்படின்லாம் இன்றைக்கி பேச்சு அடிப்படுது. நீங்கள் ஏங்கிட்ட இல்லை, நீங்கள் அந்த குறிஞ்சாங்குளம் ஊர்லேயே கேட்டு பாருங்கள். இப்போ போன ஆண்டு ஜனவரியில் ஒரு விளையாட்டுப் போட்டி தொடங்கினாங்க. அப்போது இந்த மாதிரி வந்து என்ன நாயக்கர் தரப்புலேருந்து வைகோ தரப்புலேருந்து பறையர் பகுதியில் வந்து விளையாட்டுப் போட்டி நடத்தக்கூடாது அப்படின்னு ஒரு மனு கொடுத்துட்டாங்க சார். உடனே இப்போ பெரிய கலவரம் ஆகுது, இப்போ கலவரம்னா சர்ச்சையாகுது, பிரச்சனை ஆகுது. உடனே இவங்க ஒரு இவங்களோட ஓட்டர் ஐடி எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு 124 பேர் நினைக்கிறேன் காலனி தரப்புலேருந்து போய் அந்த திருவேங்கடம் தாலுகா ஆஃபீஸில் மூஞ்சில் வீசிட்டு இவங்க வந்து உண்ணாவிரதம் இருக்காங்க. ஒரு 6 நாள் ஆச்சு. அப்போ நான் போய் இறையன்பு பார்த்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கணுன்னு, அப்படியா அப்படின்னு ஆச்சரியப்படுறேன். என்னங்க, நம்ம ஊரில் வந்து ஒரு 126 பேர் கிட்டத்தட்ட ஓட்டர் ஐடியை, அதாவது இந்திய குடியுரிமைக்கான அத்தாட்சியை கொடுத்துட்டு இருக்கான் தெரியலன்றீங்களே அப்படின்னு உடனே அப்புறம் ஃபோனை போட்டாங்க. அப்புறம் கேட்டாங்க, ஆமாம் அவங்களுக்குது அப்படின்னு அப்புறம் வந்து கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்து வாங்கிக்கங்கன்னாங்க. இவன் நாங்கள் என்ன சும்மாவையாக கொடுத்தோம், ஒரு ஒரு போராட்டத்துக்காக கொடுக்குறோம், அது நிறைவான தானே வாங்கணும். அப்போ நான் என் தம்பியை விட்டு வைகோ கிட்டே போகிறேன். போய் நீ போய் அவங்க பையன்கிட்ட கேள், அவங்க அப்போ தான் கிறுக்கேன், இப்படி ஆகி போச்சு, பிள்ளையாவது கொஞ்சம் படித்தவர் தானே, ஒரு வியாபாரி தானே, அவர் சரி நாலு விஷயம் தெரிஞ்சிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும். என் தம்பியை கூட ஒரு 1/2 மணி நேரம் பாஸ்கிட்ட பேசியிருக்காப்புல, பேசிட்டு ஆமாம் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுவோம் வேணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி நான் உங்களை கூப்பிட்றேன், அவர் அண்ணனை வர சொல்லுங்கள், பேசலாம், பேசி நம்ம ஊரில் என்னன்னு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபோனே போகிறான், அதால் ரெஸ்பான்ஸே இல்லை. இப்போ இடையில் என்னமோ நடந்திருக்கு, யாராவது போயோ எதுக்கு அவங்களாம் கூப்பிட்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறீங்கன்னு எங்காளுங்க யாராவது சொல்லிட்டாங்களா, இல்லை அவங்களே அவங்க தரப்புலேருந்து அதெல்லாம் எதுக்கு நம்ம வந்து பேசுகிற அளவுக்கு அவங்க சரிசமமான ஆளா அவனுக்கிட்ட போய் பேசணுமா அப்படின்னு யாராவது சொல்லிட்டாங்களான்னு தெரியல. அந்த பிரச்சனை இன்னமும் நீடிக்குது. அப்போ ஏற்பட்ட வைகோ மகனை கூப்பிட்டு இன்றைக்கி இந்த ஆர்ப்பாட்டத்தை அவன் என்ன சார் பேசுவான்? அவன் பேச வேணாமே, மரியாதை பேசலாமே. என்ன மரியாதை? அவனோட செயல் சரியான செயலா? ஏய் உன் ஊரில் 13 கிலோமீட்டர் இருக்கிறான் மயிறு, அதை சரி பண்ணா, வந்துட்டேன் வள்ளுவர் படத்துக்கு ஆட்டிக்கினே, எங்களுக்கு தெரியாத எப்படி சால்வ் பண்ணுன்னு சார். இப்போ பார்க்குறவங்க கேட்பானா கேட்க மாட்டாங்களா? இல்லை மற்ற தமிழ்ச்சாதிகள் கூட ஏய் இந்த வைகோதாயம் அந்த கொலைக்கு காரணம்னு எல்லாரும் சொல்கிறாங்க, அவங்க புள்ள வந்து பற்றி. அப்போது தமிழருக்குள் இருக்கிற இந்த பகையை நீ வந்து மூட்டி பெருசாக்கணும், தெலுங்கர்களுக்குள்ள பகையை அது அப்படியே இருக்கணும், நாங்கள் அடிமையாக இருக்கணும், அதான் அர்த்தம். சரி நீங்கள் அப்படியே நீங்கள் அவருக்கு சப்போர்ட்டாக கூட பேசுங்க சார். இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் பேசல, நாகரிகமாக விமர்சனம் வைக்கலாம். நாகரிகம்ன்றது எது? அவனுடைய நடவடிக்கையில் இருக்குது அது நாகரிகம். நம்ம சாதாரண ரோட்டில் போட்டு போட்டு வாடாப்படான்னு பேசிடுமா? ஒரு திருடன் என்னன்னு கூப்பிடுவோம்? திருடன், வாங்க திருடர், வாங்க கொள்ளைக்காரர், இப்படியா கூட முடியும்? ஒரு அயோக்கியனா அயோக்கியன்றேன், ஒரு சாதி வரின்னா சாதி வரின்னு சொல்கிறேன் சார். இது நீங்கள் இன்னும் 7ஆம் தேதி 4ஆம் மாதம் நடந்ததை இன்றைக்கி வந்து இங்கே கத்துறீங்க. நான் சொல்ல நீங்கள் அப்படியே ஊருக்கு போங்களேன், இந்த வைக்க விட்ருங்க, அவர் பிள்ளைய விட்ருங்க,
இந்த வீரமணி இருக்கல பெரிய மனுஷன் தானே, அறிவுள்ளவன் தானே, நான் பெரியார்ன்னு அதை பிடிச்சி இதை பிடிச்சி வந்தேன்னு சொல்கிறல்ல நீ. பெரியார் வந்து சாதி ஒழிப்பு மண்ணு சமூக நீதி மண்ணுல போ ஊருக்கு கூப்பிடு, ஒரு நாலு பேரை கூப்பிடு, இல்லை ஸ்டாலின் முதல்வரை கூப்பிடு, எப்பா என்னப்பா இது இப்படி நடக்குது, வாப்பா நீ வாப்பா ஒரு எட்டு போயிட்டு வந்துடுவோம் கூப்பிடு. அவன்தான் இங்கே, அவனை தான் இங்கே கூப்பிட்டு வரல ஊருக்காரங்களை, நீங்களாவது போங்களேங்க சார். ஒரு ஒரு அஃபீஷியலாக முதல்வரோ இல்லை வேறு யாரோ ஒருத்தருவங்க, நீங்கள் ஒன்று இது சாதாரண ஒரு ஊர் பிரச்சனை, அதுக்கெல்லாம் முதல்வர் போகலாமான்னு கேட்டுறாதீங்க. இப்போ இன்றைக்கு இந்த நடந்ததில்ல, நேற்று வந்து கரூரில் ஒரு கோயிலில் இதே பிரச்சனை. உங்கள் தமிழ்நாடு முழுக்க நிறைய கோயில்களில் அனுமதிக்கிறது இல்லை பட்டியல் சமூக மக்கள், அது ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. ஆமாம், ஏன்னா அந்த கோயிலில் அதே மாதிரி முந்தானத்தை தான் போயிருக்கான் செல்வராஜன்னு அவனை அடிச்சிருக்காங்க, அவன் கலெக்டருக்கு புகார் கொடுத்துறான், நேற்று சீல் வச்சிட்டாங்க அந்த கோயிலை, மூணாவது நாள் திருவிழாவே நடத்தலை. சரி, அது துரிதமான நடவடிக்கை. அப்போது இது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சு தானே இருக்குது. இப்போ ஒரு ஊரில் தீண்டாமை இருக்குது, ஒரு ரெட்டை கிளாஸ் இருக்குது, கோயிலுக்குள்ளே அனுமதிக்கலை, சுடுகாடு பிரச்சனைனா அது யாருக்குமே தெரியாமலாம் இருக்கா சார், மாவட்ட நிர்வாகம் தெரிஞ்சிருக்கும். அதை களைவதற்கான நடவடிக்கை இவங்க எடுக்க மாட்டான். பெரியப்பா செத்துருப்பார், உடனே அந்த பணத்தை எடுத்து போகக்கூடாது, பாடி எடுத்து போனால் பிரச்சனை வரும், உடனே மாவட்ட நிர்வாகம் எஸ்பிலாம் வருவாங்க, இந்த தடவை பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பேசிக்கிட்டு எடுத்து போயிடலாம், அடுத்த தடவை நம்ம சரி பண்ணுறோம் அப்படின்வாங்க. அடுத்த ஒரு வருஷம் கழிச்சு சித்தப்பா சாவார், அப்போயும் அதே டைலாக வேற ஆள் வந்து சொல்லுவோம், இல்லை இல்லை இந்த தடவை பாருங்கள் செஞ்சிடலாம். சார், கர்நாடகாவில் கடந்த ஆண்டுக்கு முன்னாண்டு இந்த மாதிரி சுடுகாட்டு பிரச்சனைகள் இருந்த இடங்கள்லாம் ஒரு ஆய்வு பண்ணி சப்பனாலேருந்து 89 கோடி ஒதுக்குறாங்க சார். அந்த கவர்மெண்ட் ஒதுக்கி எங்கெங்கெல்லாம் வந்து இந்த பிணத்தை கொண்டு போவதில், இந்த சடலத்தை கொண்டு போவதில் பிரச்சனை இருக்கோ, எஸ்சிக்கள் கொண்டு போவதில் பிரச்சனை இருக்கோ, போடுறா எல்லா ரோடையும் போட்டு அரசு ரோடுறான்னு சொல்லு, இதில் எவன் மறிக்கிறான்னு பார்த்துடலாம் அப்படின்னு ஒரே ஆண்டில் அந்த பிரச்சனை முடிச்சிட்டாங்க சார். அங்கே ஒரு பெரியார் இல்லை, அங்கே ஒரு கலைஞர் இல்லை, அங்கே ஒரு சமூக நீதி என்னது திராவிட மாடல் ஆட்சி அவனு சொல்லலை. அப்போது அந்த நோக்கம் அவர்களுக்கு இருக்குல்ல, அந்த எண்ணம் பெரியார் மண் பெரியார் மண்ணுன்னு சொல்லி இன்றைக்கு இவ்வளவு கீர்த்தனமான செயல்கள் இங்கே தான் நடக்குது. ஒரு தடவை வாரணாசியில் ஒரு சாமியாரின் தலையை ஜெகஜீவராம் திறந்தாராம், திறந்த உடனே எல்லா சாமியாரும் உட்காந்துன்னு சமார் இங்கே செருப்பு இங்கே சமார் எங்கன்னு அந்த நிகழ்ச்சியிலே வந்து கலெக்டாக பண்ணாங்களாம். அப்போ அவர் போன பிறகு ஒரு 108 பால் குடம் சாணி பெனாயில் அதை இதை கழுவி தூய்மைப்படுத்துகிறாங்களாம். அந்த ஊரில் அப்பேற்பட்ட சாதி வரி இருக்கிற ஊரில் ஒரு மாயாவதி என்ற ஒரு பட்டியல் சமூக பெண் முதல்வரானாங்கல்ல, இங்கே நீங்கள் பேசுகிறீங்க 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 இன்னமும் பேசிக்கொண்டே இருக்கிறீங்க, மாற்றி மாற்றி இந்த தடவை நான் உனக்கு சமூக நீதி காவலர்னு பட்டம் தரேன், சரி சரி நீ அடுத்த தடவை என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னு இவனுக்கு மாற்றி மாற்றி இவங்க பட்டத்தை கொடுத்துக்கினே இருக்கிறாங்களே தவிர இந்த இழிவான செயல்கள் எங்கேயாவது கலைஞ்சிருக்கா இல்லை. இது தமிழ்நாடு முழுக்க பரவாயில்ல, எல்லா ஊர்களையும் இருக்குது. நம்ம பார்த்துக்கோம், தீண்டாமை, இரட்டை கோலை முறை, சுடுகாட்டு பிரச்சனை, கோயில் நுழையக்கூடாது அப்படின்ற பிரச்சனைகள்லாம் எல்லா ஊர்லேயும் மேக்ஸிமம் இருக்குது. இது எதை உணர்த்துது? இப்போது பட்டியல் சமூக மக்களுக்காக பல அமைப்புகள் இருக்குது, இதை நினச்சா சரி செஞ்சிட முடியும். இப்போ நீங்கள் போய் இது வைகோவை பார்க்கும் பொழுது, துறை வைகோவை பார்க்கும் பொழுது, உங்கள் சமூகத்தை சேர்ந்தவர்களே இல்லை இவர் ஏன் போகிறாரு, இதை சரி இவர் பார்க்க விடக்கூடாது அப்படின்ற உள்குத்து வேலைகள் நடந்ததெல்லாம் சொன்னீங்க. அப்போது இந்த இந்த மாதிரி ஒரு பிரச்சனை கிளாஷ் இருந்துகிட்டே இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்களா எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும்? இது சரி, இது உங்களுக்கு எல்லா சமூகமும் ஒற்றுமையாக இருக்கக்கூடாதுனு நினைக்கிறாங்களா? இல்லை, நீங்கள் அதாவது வந்த பிரச்சனையை ஊதி பெருசாக்குறதுக்கு சிலர் இருக்கலாம் சார், ஆனால் இந்த பிரச்சனை வரணும்னு ஒரு இயக்கம் வந்து நடத்துவதா எனக்கு தெரியல. இப்போ எல்லா ஊர்லேயும் பொதுவாக அது எல்லா ஊர்லேயும் நடக்குது இல்லை. இயல்பாக ஒருத்தன் எல்லா சாதாரண மக்கள் கூட நம்ம கீழே ஒருத்தன் இருந்தான்னா வாடா போடான்னு கூப்பிட்டுக்கலாம் அப்படின்ற நிலையில் தான் இருக்கிறான். அப்போ இது இது எது சரி பண்ணும்? ஒரு இயக்கம் சரி பண்ணாது, சட்டம் தான் சரி பண்ணும். இப்போ நீங்கள் சார் கட்சிகளை கொடுங்க சார், இன்றைக்கி ஒருத்தன் இருப்பான் வயசாவான் சாவான், அரசு இருக்குல்ல ஒரு தடவைங்க, அதான் இப்போ எல்லாருமே இந்த உதாரணத்தை சொல்லுவாங்க, இந்த விஓ கிராமணின்னு ஒருத்தர் இருந்தாங்கல்ல, அவ்வளோ அட்ராசிட்டி பண்ணுவாங்களா, அட்ராசிட்டினா என்ன அவங்க வைக்கிறது தான், ஏ என்னடா போ நாளைக்கு வா நாள் நாளைக்கு வா அப்படின்னு அதை அதட்ட துணி. அப்போ எம்ஜிஆருக்கு வேண்டியவருக்கு ஒரு பர்சனலான ப்ராப்ளம் வந்த போது அவன் போய் சொன்னால் அந்த மாதிரி கொடுக்க மாட்டான். அப்போ எம்ஜிஆருக்கு அது தெரியலையா, இப்போ யார் அது கிராமணி அப்படின்னு கேட்டவுடனே, சார் அவங்க தாங்க வந்து எல்லா கிராமத்து கணக்கு எல்லா கணக்கையும் வச்சுருப்பாங்க, மணியக்காரன்வாங்க, எதனா ஒரு சர்டிஃபிகேட் வேணா அவங்க கூட தான் போய் நிற்கணும். அப்படியா, அது என்ன கவர்மெண்ட்டா யார் அவனுவா, இல்லை அது பரம்பரையாக வருது அப்படின்னாரான். ஓ சரி அப்படின்னு ஒரே நாள், ஒரு நாள் முடிவு பண்ணாங்களா, மறுநாள் விடியும் போது எல்லா கிராமணி வீட்டு வாசல்லையும் போலீஸ் நிற்கிதான், குட்ரா கணக்கை எட்ரா எடுத்துனோடா அப்படின்னு வரும்படியாக பிடிங்கிட்டாங்களாம். பிடிங்க அதுக்கப்புறம் தான் விஓன்ற ஒரு சிஸ்டத்தை அறிமுகப்படுத்துகிறான். அப்போது முதல்வரின் அதிகாரம்ன்றது எப்படி இருக்குது? இன்றைக்கு முதல்வர் நினைத்தா ஒன்றும் இல்லை சார், நீங்கள் இந்த உள்ளாட்சி அமைப்புகள் வந்து தீண்டாமல் அந்த உள்ளாட்சி அமைப்புகள் கடைபிடிக்கப்பட்டால் அந்த உள்ளாட்சிக்கு தருகிற நிதியை நிறுத்தலாம்
மத்திய அரசு சாரி மாநில அரசு அப்படின்னு சட்டம் இருக்கு. நிறுத்தணும்னா ஊர் யோசிக்கும்ல, ஒரு உதாரணத்துக்கு ஒரு யோசிக்கும்ல, ஐயோ எல்லாத்தையும் தான் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டான், அந்த நாலு வீட்டுக்காரன் பிரச்சனை பண்ணால், நாலு பொறுக்கி போய் பிரச்சனை பண்ணால், அதுக்கு நம்ம ஊரே எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தால் அதில் ஒரு எல்லா சமூகத்திலும் நல்லவன் இருப்பாங்களா சார்? அரசு நினைத்தால் ஒரு நாளாக சரி செஞ்சிட முடியும், நிச்சய நேரத்தில் முடிச்ச முடியும். நிச்சயமாக இப்போ எப்படி இப்போ வேங்க வயல் பிரச்சனை எடுப்போம், ஏன் அரசு அதை சரி செய்யலை? அரசு ஓட்டாக பார்க்குது, இவன் 25 குடும்பம், இவன் வந்து பெரிய சங்கமாக இருக்கிறான், இந்த இவனை பிடிச்சி போட்ட உடனே அரசுன்னு இல்லை எல்லா கட்சியும் ஓட்டாக தான் பார்க்குது சார். கட்சிகள் ஓட்டாக பார்க்குறது வேற, ஆட்சி அப்படி இல்லை இல்லை, அரசு பார்க்கக்கூடாது, அரசு பார்க்கக்கூடாது இல்லை, அரசு வந்து எல்லாருக்கும் பொதுவானத்தானே இருக்கணும், அதாவது தானே உங்கள்கிட்ட ஆட்சியை கொடுக்குறோம். நீ இந்திய அரசியல் சட்டப்படி நான் என் கடமையை செய்வேன்னு உறுதி எடுத்து தானே போகிறேன், அதை செய்யணும்ல. அப்போ நீ அதை செய்யாத விடுறதால தான் நீ எல்லாத்தையும் அரசுகள் ஓட்டாக பார்க்குது. இந்த பட்டியல் சமூக ஓட்டுன்னா சரி அதை பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு கீழ்த்தரமான எண்ணம் தானே. சரி இதில் நம்மால் நாலு பேர் இருக்கிறான், அவனை வச்சு நம்ம சப்போர்ட் கட்டிக்கலாம், என்ன 10 வருஷம் 12 வருஷம் முடிக்காத கேஸ்லாம் இருக்குது, உடனே பிடிக்க சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம சொல்ல வச்சுக்கலாம்ப்பா. நம்ம சொன்னால் தானே என்ன ஏன் முதல்வர் போய் இப்படி சொல்கிறாருன்னு வாங்க, நம்ம ஆளை வச்சு சொல்ல வச்சுப்போம் அப்படிங்கிற சிந்தனை எல்லாத்தையும் ஓட்டாக பார்க்குறான். இப்போ இது காலம் கடந்து விட்டதால் இப்போ உண்மையிலே உண்மை குற்றவாளியை வேங்க வேலை கண்டுபிடிச்சாங்க கூட சொல்ல முடியாது, சொல்லிட்டா என்ன ஆகிட்டான், ஏய் விட்டுறக்கூடாதுரா, நம்மளால செஞ்சிருந்தா கூட நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு எல்லா சாதியும் ரெடி ஆகிட்டான். நீங்கள் இதே சமூகம் நடந்து ஒரு 2 நாள் 3 நாள் கண்டுபிடிச்சிங்கன்னா, ஏய் இந்த நாய் தான் அந்த வேலையை செஞ்சுதா, ஏன் மனுஷன் குடிக்கிற தண்ணியில் போய் எப்படியா அவன் போய் இதை கலந்தான் அப்படின்னு அந்த சாதியில் உள்ளவர்களே அதை கேட்பாங்க. ஆனால் பாதிக்கப்பட்டவன் ஒரு அக்யூஸ் பண்ணுறான் ஒரு 2-3 பேரை, அவனை கூப்பிட்டு உன்னால் விசாரணை பண்ண முடியல, மனம் போனவனை கூப்பிட்டு இல்லை டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு வாங்குறேன், ஐயோ இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டு இந்த சிஸ்டமே ஃபெயிலியரையா அது பண்ணக்கூடாதான்றோம் முதல் நாளே நான் சொன்னேன். சரி புது ஆட்சியர் வந்துட்டு அங்கே போய் பார்த்தீங்களா, ஏதாவது கோரிக்கை வச்சிங்களா சார்? அரசு தான் சார் முடிவு பண்ணோம், ஆட்சியராக முடிவு பண்ணோம், சிஎம் தான் முடிவு பண்ணோம், இன்ன தேதியில் நல்ல நாள் ராவுகாலம் எவங்கண்ணம் பார்த்து அறிவிச்சிடலாமான்னு யாருக்கிட்டே அது ஐயர்கிட்ட கேட்டு அவராக தான் அறிவிக்கணும், இன்னும் குற்றவாளி தெரியாமலாம் இல்லை. அப்போது இந்த ஒரு லத்தாஜிக்காக நடந்துக்குது இல்லை அரசு, அது எந்த அரசாக இருந்தாலும் சரி, அதுதான் இங்கே வந்து ஒரு பெரிய கலவரத்தை உண்டு சார். இவங்க இந்த நாடு அமைதியாக இருந்துடக்கூடாது சார், இங்கே இருக்கிற தமிழ்ச்சாதிகள் ஒருத்தனை ஒருத்தன் முட்டிக்கின்னு மோதிக்கின்னு இருக்கணும் அப்படிங்கிறதுல இவங்க உறுதியாக இருப்பாங்க. அரசு இந்த கோயிலை பூட்டியிருக்குல்ல, இந்த செயல்பாடு சரியானதுன்னு நினைக்கிறீங்களா? அரசு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க? இது பூட்டுற அளவுக்கு அரசு விட்டுருக்கூடாது. சரி பூட்டிட்டாங்க, பூட்டிட்டு இந்த முரண்பாடு இப்போ நாளுக்கு நாள் நிமிடத்துக்கு நிமிடம் அங்கே அதிகரித்து கொண்டே இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 500-600 போலீஸ் அங்கே இருக்கிறாங்க. இமிடியேட்டாக கூப்பிட்டு ரெண்டு தரப்பையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு சிட்டிங்கில் இதை முடிக்கணும் சார். முடிச்சுட்டு ஒரு கோயிலில் நீட்டும் ஒரு ஃபார்மாலிட்டி தானே, ஒரு 4 பேர் இட்டுன்னு போக போகிறேன், இட்டுட்டு இந்த பக்கம் 2 கேஸை போட்டிருக்கீங்க, இந்த பக்கம் ஒரு 4 பேர் அரெஸ்ட் காட்டுங்க, அந்த பக்கம் ஒரு 4 பேர் அரெஸ்ட் காட்டி மற்றவங்க பெயில் கீழ் எடுத்துங்கப்பா, இதோடு இந்த பிரச்சனை வரக்கூடாதுப்பா அப்படின்னு ஒரு போலீஸ் பீட்டை போயிட்டால் இது முடிஞ்சிடும். ஆனால் அரசு உண்மையிலே வந்து நம்ம ஸ்டாலின் வந்து வைகோ சொல்கிற மாதிரி ஒன்றும் தெரியாத மக்கு தான் போலது, இதெல்லாம் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம்ல இந்த பிரச்சனை, இது எங்கேயோ கண்காணாத இடத்துல இல்லைல்ல, தோ இருக்கிற விழுப்புரம் இல்லை. நீங்களே சொன்னீங்க மாவட்ட நிர்வாகமே சால்வ் பண்ணக்கூடிய விஷயம் தான் இது அப்படின்ட்டு, அப்போது இதை முதல்வர் தலையிட்டு தான் அதை சால்வ் பண்ணி வைக்கணுமா? இல்லை மாவட்ட நிர்வாகம் இவங்களால் சால்வ் பண்ணலையே, 8 பேச்சுவார்த்தை நடந்து தோல்வி ஆகி போச்சே, சரி 10 தடவை நடத்திட்டோம், 50 தடவை மாவட்ட நிர்வாகம் நடத்திட்டோம் அப்படின்னு விட்டுற முடியுமா? அங்கே ஒரு நெருக்கடி உருவாகுது, நாளுக்கு நாள் கூடுது, அப்போ ஒரு உயிர் பலி வர வரைக்கும் அப்படி சரி அப்படி ஆனால் கூட நாங்கள் வந்து நீ இந்த பக்கம் செத்தா ஒரு 5 லட்சம் அந்த பக்கம் செத்தா ஒரு 3 லட்சம் கொடுத்துடலாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு முடிவு பண்ணுது அரசு. சார் டிஜிபி இதை ஒரு முடிவு பண்ணணும்ல, ஒரு லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வருது, அவர் தான் சிஎம் கிட்ட நேரடியாக பேசுகிறவர், சார் இந்த மாதிரி இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறோம்ல, அதாவது சொல்கிற நிலைமையில் இவர் இல்லையா, இவர் சொன்னாலும் புரிய நிலைமையில் முதல்வர் இல்லையா, ஏன் இப்படி கிடக்குது கிடப்பில் போட்ட மாதிரி? இதில் இன்னொரு ரொம்ப முக்கியமான கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, அரசாங்கம் எந்த இடத்துலடா சறுக்கும், நம்ம எங்கடா அதை வச்சு அரசியல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க கட்சி பிஜேபி. சரி இந்த விஷயத்தில் பிஜேபி ரொம்ப சாஃப்டாக அமைதியாக இருக்கிறாங்களே என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஏன்னா இது வந்து கோயில் சம்மந்தப்பட்டது, கடவுள் சம்மந்தப்பட்டது, அதனால் அவங்க வந்து ஈஸியாக இதை வந்து அரசியலாக கையில் எடுக்கலாம், ஏன் அமைதியாக இருக்காங்க சார்? எல்லாருமே அரசு எப்படி பார்க்குதோ அதே மாதிரி தான் கட்சிக்காரனும் எஸ்சி நான் எஸ்சின்னு பார்க்குறான். நீங்கள் குறிஞ்சாங்குளம் விஷயத்துக்கு நான் இன்றைக்கி ஒரு உண்மையை வெளிப்படையாக சொல்கிறேன், குறிஞ்சாங்குளம் விஷயத்துக்கு நான் அணுகாத ஆட்கள் இல்லை,
நான் ஆள் வைத்து பேசாத பிஜேபி, நான் நேரடியாக பேசலை, நான் ஆள் வைத்து பேசாத பிஜேபிக்காரர்கள் இல்லை, ஆர்எஸ்எஸ்காரர்கள் இல்லை, இந்து முன்னணிக்காரர்கள் இல்லை, அர்ஜுன் சம்பன் உட்பட விஹெச்பி உட்பட எல்லார்கிட்டையும் ஆள் வச்சு பேசியிருக்கேன். இந்த பிரச்சனையை சரி பண்ணுங்க, சரி பண்ணுங்க. அது ஒரு கோயில் பிரச்சனை தான். ஆமாம், எல்லாரும் இந்து தானுங்க, சரி பண்ணுங்கலங்கன்னா ஒருத்தரும் இதுக்கு முன் வரல. ஏன் சாதின்றதுனால அவங்க வரமாட்டாங்க? கம்யூனிட்டி எஸ்சி கம்யூனிட்டதால உடையா மதம்னா உடனே வந்துடுவாங்க. நமக்கு ஊர் திருதாயா முக்கியம். இதே ஒரு இஸ்லாம் ஒரு இந்து அந்த பிரச்சனைனா உடனே ஆ எப்பறா ஆச்சு பாகிஸ்தான்டா, பாகிஸ்தான் வந்துட்டான்டா அப்படின்னு வந்துடுவாங்க. இது சாதிக்குள்ளே வருது இல்லை. நீங்கள் ஒரு தமிழ் சாதிக்குள்ளே ஒரு சாதிக்குள்ளே ஒரு சாதி உள்ள ஒத்துமையெல்லாம் இருக்கா சார்? எல்லா இப்போ எல்லா சாதிக்காரனும் ஒத்துமையாகிறானா? ஒருத்தன் ஒருத்தர் இழிவாக பேசுவோம். ஆனால் எஸ்சிக்கு எதிராக நிற்கிறேன்னு வச்சுங்க, எல்லாரும் வரிஞ்சு கட்டி நின்றுவோம். அப்போது எஸ்சிக்கு ஆதரவாக இருந்தால் எப்பா எல்லா சாதிக்காரும் நம்மளை எதிராக பார்த்துருவாம்பா அப்படின்னு எப்படி அரசாங்கம் நினைக்குதோ அதே மாதிரி தான் கட்சிகள் நினைக்கிறான். நீங்கள் இன்றைக்கு வளர்ந்துருக்கிற திருமாவளவன் கூட நான் இந்த சமூகத்துக்கால்னு சொல்லியே, ஏன் சொல்லலை? நான் வந்து எழுச்சி தமிழர், நான் தமிழருக்கானவன், சாதி பார்த்து எவனும் பின்னாடி வராத அப்படின்னு ஏன் திருமாவளவன் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் என்ன? இல்லை, நான் அனைத்து சமூகத்துக்குமான தலைவர் அப்படின்ற எல்லாருடைய வளர்ச்சியும் எனக்கு தேவைன்றாரு. சரி, நான் வந்து எம்பிசிக்காகவும் பேசுவேன், பிசி சமூகத்துக்காகவும் பேசுவேன் அப்படின்ற எல்லாருமே ஒடுக்கப்பட்டவர்கள் தான்ன்றாரு. அது தவறு இல்லை. சரி சரி தான், சரியான கேள்வி தான். இப்போ வந்து ஸ்டாலின் யார்? அவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்த்தவர் தான். எல்லாருக்கும் எல்லாருக்குமான தலைவரா எங்களுக்கான தலைவரா? எல்லாருக்குமான தலைவர் தான். வைகோ அவர் எல்லாத்துக்குமான ஒரு கட்சி தான். எடப்பாடி, ஓபிஎஸ், இந்த வீணா போன கமலஹாசன், எல்லாரும் எடுங்க. சரத்குமார், எல்லாரும் யார்? எல்லாருக்குமான கட்சி. இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை வருது, நான் போய் நேராக சரத்குமார்கிட்டயோ இல்லை கமலஹாசன்கிட்டயோ என்ன இந்த மாதிரி ஒரு சாதி பிரச்சனைண்ணே எங்கள் ஊரில் கொஞ்சம் பார்த்து செய்யுங்கண்ணே அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆனால் நான் யார்கிட்ட போய் சொல்லலாம்? ஏன்னா திரும்பக்கிட்ட போய் என்ன இருண்ணா, இதே நாங்களும் சால்வ் பண்ணி பார்த்தா ஒன்றும் நடக்கலை, இதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்ண்ணே அப்படின்னு யார்கிட்ட நான் போய் உரிமையாக கேட்க முடியும்? அவர்கிட்ட தான் கேட்க முடியும். அவர் அதை சரியும் செஞ்சு கொடுக்குறாரு இல்லைன்னு சொல்லலை, ப்ரையாரிட்டி கொடுக்குறாரு, தன்னுடைய சமூகத்துக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குற. இல்லை, அதை பார்த்தோமே, அதான் 12 வருஷமாக கண்டுபிடிச்சிட்டாங்களா? என்னையா வந்து அர்ஜென்ட் போடுறீங்க? இந்த ஹோட்டல்லாம் சொல்லுவோம், ஐயோ என்ன இப்போ தான் வந்தீங்க, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்களேன் சார், உங்களுக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணவெல்லாம் இருக்கிறாங்கன்னு சில ஹோட்டலில் சொல்லுவாங்கள்ல, வந்தவொடனே எப்படி சார் கொடுத்துட முடியும்ன்னு. அது மாதிரி 13 வருஷமாக கண்டுபிடிக்கிற கேஸ்லாம் இருக்கும்போது இப்போ எதுக்கு வேங்க வேலை கண்டுபிடிச்சி என்ன? சரி, அப்படி நான் ஒரு விமர்சனம், நீங்கள் என்ன பண்ணீங்க? இவ்வளோ வருஷமாக நடந்துகிட்டு இருக்க பிரச்சனை, குஞ்சாங்கல பிரச்சனை சால்வ் பண்ண முடியல, உங்களாலையும் சால்வ் பண்ண முடியல, விசிகே வேலையும் சால்வ் பண்ண முடியல, திரௌபதி அம்மன் கோவில் பிரச்சனை உங்களாலையும் சால்வ் பண்ண முடியல, விசிகே வேலையும் சால்வ் பண்ண முடியல. அப்போ அவங்கள மட்டும் குறை சொல்லி என்ன பிரச்சனை? குறை சொல்லலை, அதாவது எங்கள் சக்திக்கு நாங்கள் வெளியில் நின்று கத்துறோம் சார். குறிஞ்சாங்குளத்தை பொறுத்தவரை எங்கிட்ட என் மேலே ஒரு 7-8 FIR இருக்குது. இன்னும் எனக்கு வந்து குறிஞ்சாங்குளத்துக்கு என்ன இருக்குது? இன்னும் என் மாமனா மச்சானா, என் சொந்தக்காரன், என் ரத்த சொந்தம் அப்படின்ற முறையில் ஒரு 7-8 வழக்கு என் பேரில் இருக்குது. இப்போ திரௌபதி இந்த விஷயத்தையும் பண்ணியிருக்கேன் நான் சார். நான் என்னோடய கைப்பட நான் கிட்டத்தட்ட 2-3 கோயிலில் கோயில் பிரவேசம் பண்ணியிருக்கேன். திருவள்ளூரில் போயிருக்கேன், கரூரில் ஒரு இடத்துல போயிருக்கேன், மதுரை பக்கத்தில் விருதுநகர் பக்கத்தில் ஒரு ஊருக்கு போயிருக்கேன். நான் என்னோடய சக்திக்கு நான் பண்ணியிருக்கேன் நேரடியாக சார். நீங்கள் ஈஸியாக சொல்லிடுறீங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க திருமாவளவன் மேலே குறை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்களே. இப்போ நாங்களாம் ஒரு ஊருக்கு போகிறோன்னு வச்சிங்களேன், ஒரு அட்ராசிட்டி நடக்குது, இந்த மாதிரி முதல்லையே போலீஸுக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சிடலாம் இந்த மாதிரி போகிறீங்களா வாங்கணும், ஆ போங்க அப்படியா, சரி பாருங்கள் இருங்கன்றான். போலீஸ் பாதுகாப்புலாம் தந்துடுறங்க, நீங்கள் போயிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, உங்கள் மக்களை தானங்க பார்க்க போகிறீங்க, நம்ம கூட நைஸாக பேசி வரணும். ஊருக்கு போனால் ஒரு நாய் இருக்காது, ஒரு போலீஸ் இருக்காது. இவன் என்ன தெரியுமா, திருட்டு பசங்க பற்றியாதுங்க, திமுறை பற்றியா, இதுக்கு போய் பாதிக்கப்பட ஜனங்களை போய் பார்க்க தான் ஒரு 4 இடத்துல உதவாங்கட்டும், அப்புறம் எப்படி போகிறாம்பார்னு போலீஸாக விடும் சார். இன்னை வரைக்கும் வந்து இந்த மாதிரியான இடங்களுக்கு போகிறோம்னா அது எங்களுடைய சொந்த பாதுகாப்பில் தான் நாங்கள் போகிறோம், எங்கள் சொந்த தைரியத்தில் தான் போகிறோம். காவல்துறை என்ன நினைக்குது, போய் உதவாகிட்டு வரட்டும் அப்படின்னு நினைக்குது. அப்போது சில விஷயங்களை போராடி சால்வ் பண்ணும், சில விஷயங்களை பேசி உடன் இருக்கிறவங்கள பேசி சால்வ் பண்ணும். இப்போ நம்ம திருமாவளவன் மீது எதுக்கு வந்து பெரிய விமர்சனம் வைக்கிறோம்? நீ என்ன மாதிரியே வெளியில் நின்று வெளியில் கத்திருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்பா நம்ம அண்ணனும் நம்மளை மாதிரி தான் வெளியே நிற்கிறாருப்பா கத்திங்க எடுக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீ சட்டமன்றத்தில் சொல்ல வேண்டியவன், முதல்வர் கூட பேச வேண்டியவன், நீ என்ன மாதிரி கத்துறிய? இப்போ ஒரு கச்சேரி ஒன்று வச்சுருக்க, எல்லோரும் கூட்டு வாங்கப்பா, வாதியத்தை எடுத்துன்னு வந்துடும்ப்பா, வாசிங்கப்பா, எதுக்கு அது? அந்த அந்த நோக்கத்திலேருந்தான் சார் விமர்சனம், திருமாவளவன் வளர்ந்துட்டாரு அப்படிங்கிறதுலாம் இல்லை. நீ பேசலாமே, இப்போ ஒரு எம்எல்ஏ கடவுள் கூட கேட்டால் தான் கொடுப்பாரு,
ஸ்டாலின் அவர்கள் திராவிட கடவுள் கேட்காமையே கொடுப்பாரு. நீ கொடுக்குற லட்சணம் தானே தெரியுது. ஏன் சட்டப்படி கொடுக்குறதையே கெடுக்கிற நீ. அப்போ எங்கள் எம்எல்ஏக்கள் இப்படி சட்டமன்றத்தில் பேசும்போது தானே எரிச்சல் வருது. வந்து நம்ம காங்கிரஸ் கட்சி தலைவர் கூட சட்டமன்ற தலைவர் கூட வாழும் புத்தராக நான் பார்க்குறேன்ட்டார். யார்? ஸ்டாலின் அவர்களே, முதல்வரே. சார் நீ வீட்டுக்கு போ சார். இப்போ நீ கேட்டால் தான்ப்பா கடவுளே கொடுக்கும். கேட்காமே நீங்கள் கொடுக்கீங்க சாமி. நீ காலில் கூட விழுந்துரு வீட்டில், பிரச்சனை இல்லை. பொதுவழி சட்டமன்றத்தில் பேசுகிறீங்க, அந்த கடவுள் கேட்டால் கொடுப்பார். அதாவது இயேசுனா கூட தட்டினா தான் கொடுப்பாருன்ற கதை தானே இது. இவர் தட்டாமையே கொடுத்துருவார் அப்படின்ற எரிச்சல் தான் பேசுகிறோம். உன்னை எதுக்கு நாங்கள் நம்பி அனுப்புகிறோம் சார்? இப்போ எனக்கும் தலைவர் யார் சார்? திருமாவளவன் தானே. இப்போ எப்போ அவங்க சார்ஜில் யாராக இப்போ எம்பிக்கிறாங்கன்னா நான் திருமாவளவன், ரவிக்குமாரை விட்டுட்டு வந்து வேறு யாரையா சொல்ல முடியுமா? திமுகவில் இருக்கிறேன், இந்த இவர் தாங்க எங்கள் எம்பி, இந்த அவர் தாங்க எங்கள் எம்பி அப்படின்னு சொல்ல முடியுமா? எனக்கும் எம்பி திருமாவளவன் தானே. அந்த எரிச்சலும் தான் பேசுகிறோம். அவர் மேலே நம்ம வந்து குற்றச்சாட்டு வைக்கணுன்றது இல்லை. செய்கிற இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க, வற்புற இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. நாங்களாம் நாட்டில் ரோட்டில் நாய் மாதிரி கத்துறோம். நாயோட நாய் நீ வந்து நாய் மாதிரி கத்தாதேன்றோம். இல்லை, உங்களுக்கும் நிறைய நண்பர்கள் விசிக்கலை இருப்பாங்க, இருக்கிறாங்க. ஆமாம், பேசியிருப்பீங்க. என்ன இப்போ விசிக்க என்ன மனநிலையில் இருக்குது? இப்போ ஒரு மாதிரி மனஸ்தாபங்கள் இருக்கா? திமுகவோட கூட்டணியிலேருந்து வெளில வர மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்களா? என்ன சொல்லிக்கிறாங்க உள்ள சார்? திருமாவளவனே அவங்க ஒரு ஆளாகவே பார்க்கறது இல்லை. யார்? திமுக. திமுக ஆ, கேலி கிண்டல் கேவலப்படுத்துறது எல்லாருக்குமே ஒரு வருத்தம் இருக்குது, தெரியுதுங்களா? இப்போ அண்மையில் உங்கள் சேனலில் தான் பேட்டியில் சங்கத்தமிழன் மானங்கட்ட கூட்டணி அப்படின்னு சொல்கிறார். முதல்வர் கூட நெருக்கமாக அவங்க இருக்கிறாங்க. அரசு தரப்பில் என்னென்ன விஷயங்கள் புற வழியில் நடக்குதோ அதில் இவர்களுக்கு ஒரு பங்கு கரெக்டாக வந்து சேர்ந்துடுது. அப்படி இருக்கிற நிலையிலையும் மானங்கட்ட கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கிறோம். மானங்கட்ட கூட்டணியில் இருக்குன்னா மானங்கட்டு தான் நாங்கள் இருக்கிறோம், அப்படி தானே அர்த்தம். வெக்கம் மானம் சூடு சொர்ணம் பார்த்தா அரசியல் செய்ய முடியாது. பெரிய கட்சிகள் என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் நாங்கள் செய்ய வேண்டிய கட்டத்தில் இருக்குன்னு திருமாவளம் பேசுகிறார். பேசினாரா? நிச்சயம் ஒரு நாள் கோட்டையில் நான் கொடியே கோட்டையை போய் போகணும். இப்போ கூட பேசினார், சமீபத்தில் கூட பேச. கோட்டை எப்படின்னா அந்த கோட்டையில் போய் அந்த கேட்டை பிடிச்சி தள்ளுறது அந்த மாதிரியாக இருக்கும் சார். நாங்கள் வந்து எங்கள் சமூகத்தின் சார் மக்கள் முதல்வருன்றான் தமிழ்நாட்டு வருங்கால தமிழ்நாட்டின். ஒன்றில் ஒரு 800 ஓட்டு வாங்கின சரத்குமார் ஒரு காலத்தில் எழுந்தார் தெரியுங்களா, வருங்கால முதல்வர்னு. வருங்கால முதல்வர்னு சொல்லாத ஆளே கிடையாது. பாக்யராஜ் கூட சொல்லி. ஆமாம், பாக்யராஜ் சொன்னார், பெட்டி ராஜ் சொன்னார். சும்மா ஒரு சினிமாவில் இப்படி தலை காட்டுறான் நான் வருங்கால முதல்வர்ன்றான். அப்போ இன்றைக்கு இவ்வளோ ஒரு பெரும்பான்மையாக இருக்கிற சமூகத்திலிருந்து வருங்கால முதல்வர் அண்ணன் திருமாவளவன் எழுதி போகிறதுல இப்போ தொண்டை அவனா எழுத மாட்டானா? எழுதுவாங்க. அவங்க அவங்களுடைய தலைவர் அவங்க எழுதலாம். ஏன் எழுதலை சார்? விழுப்புரம் பக்கத்தில் நினைக்கிறேன். முதல்வர் வந்து விழுப்புரமும் வேலூர் டிஸ்ட்ரிக்ட்லையும் முதல்வர் போகிறன்றதுக்காக ஒரு பெரிய சிவத்தில் திருமாவளவன் படம் வரைஞ்சி வச்சுருக்கு சார். அதை விழுப்புரம் தான் நினைக்கிறேன். அதை ஒரு அந்த ஏரியாவில் ஒரு பெரிய ரவுடியை விட்டு அவன் முன்னாலையில் அழிக்கிறாங்க. அழிச்சிட்டு அப்போ சிறுத்தைக்காரங்களாம் போய் கேட்பாங்கல்ல, யாரை கேட்பாங்க? திமுக முதலாளிக்கிட்ட போய், என்னங்க எங்கள் தலைவர் படத்தை நாங்கள் செலவு பண்ணி வரைஞ்சி வச்சுருந்த மாதிரி அழிச்சிட்டிங்களே, யோ எவ்வளியா செலவு பண்ணிங்க? இந்த டபுள் மடங்கு மூணு மடங்கு இந்த எங்கள் தலைவர் வந்து போட்டோம், அதுக்கப்புறம் வரைஞ்சிங்க. நடந்தது அது சார்? இது நடந்தது. நீங்கள் அடுத்து விடுதலை சத்து பொறுப்பாளர் யாராவது கேளுங்க, இது எவ்வளோ பெரிய அட்ராசிட்டி. அப்போ வந்து உன் தலைவர் வருகிற போது இந்த சமூகத்தின் தலைவராக இருக்க திருமாவளவன் முகத்தை நீ பார்க்க விரும்பலை. ஏய் சேரிக்கார போய பரப்போய இவன் மூஞ்ச பற்றியா எவ்வளோ பெருசாக வரைஞ்சி வச்சுக்கிறாங்க அப்படி முதல்வர் நினைப்பாரா? கீழே இருக்கிற லோக்கலில் இருக்க கட்சிக்காரங்க அப்படி தலைவர் அப்படி தலைவர் வரும்போது இப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது ஓகே. முதலமைச்சர் அப்படி நினைப்பாரா? முதலமைச்சர் ஏதாவது தப்பாக நினைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதால அந்த பொறுப்பாளர் அழிக்கிறாரு. அது யாருடைய தவறு? முதல்வருடைய தவறு. எப்பா இவரோட மனநிலை இது தான் சார். இப்போ முதல்வர் வீட்டுக்கு வராரு, அவர் கொஞ்சம் சிக்கன் சூப்லாம் நல்லா சாப்பிடுவார். எனக்கு தெரிஞ்சால் தான் நான் சிக்கன் சூப் வாங்கி வைக்க முடியும், செஞ்சு வைக்க முடியும். அதே தானே இயல்பு. அப்போ இவரோட மனப்போக்கை தெரிஞ்சு தானே நான் அதை பண்ணுறேன். ஐயோ என்னையா ஊரில் இப்படிலாம் கண்டவம் பண்ணலாங்குது அப்படின்னு அவர் கேட்டுருவார். யோ அவர் போன பிறகு வரைஞ்சிங்கய்யா காசாக வந்துட்டேன் அப்படி அழிக்கிறது எவ்வளோ பெரிய இது தவறு. அது அவர் என்ன உங்களுக்கு அட்ராசிட்டி என்ன? அந்த அட்ராசிட்டி புத்தி தானே அது. சரி, கட்சியில் இருக்கவங்க என்ன மனநிலையில் இருக்காங்க பிசிக்கலா சார்? இவருக்கு இவங்க வந்துங்க இப்போ திருமாவளவங்கிட்ட யாரும் போய் கேட்ட முடியாதுங்க. என்னென்னா இந்த பிரச்சனைக்கு இப்படி இப்போ சொல்லலை அப்படி சொல்லலைன்னு யாரும் கேட்க முடியாது. ஆனால் இரண்டாம் கட்ட பொறுப்பாளருக்கு கூட
இயல்பாக மக்களோட தொடர்பு இருக்கிறேன். அடுத்த கட்ட பொறுப்பாளர் கேட்டுடலாம். எல்லாரும் குமுறலில் தான் இருக்கிறாங்க. எல்லாரும் வந்து அதாவது விளைச்சத்துக்கு ஒன்றும் செய்யலை, நமக்கு அந்த போஸ்டிங் கொடுக்கல, இந்த போஸ்டிங் கொடுக்கல, எல்லாம் திருமாவளவன் சொந்தக்காரங்க ரெண்டு மூணு அந்த மெம்பர்லாம் கொடுத்துட்டாங்கன்ற அந்த வருத்தலாம் இல்லை. ஊரில் கேட்குறாங்கள காரி துப்புறாங்களே, யோ என்னையா வேங்க வயலில் இன்னும் கண்டுபிடிக்காமன்னா அங்கே வந்து நிற்கிறீங்க அப்படின்றான். இதுக்கு உதாரணம், வேங்க வயலேருந்து ஒரு டீம் வர வச்சு திருமாவளவன் ஆஃபீஸில் எல்லாம் பேசிட்டு எல்லோரும் இவங்க கூட இருக்கிற மாதிரி இவங்க காட்டுறாங்களாம். இல்லை இல்லை தலைவர் வந்து பார்த்தோம், தலைவர் வந்து நடவடிக்கை எடுக்க வச்சுருப்பாரு அப்படின்னு இவங்க சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த ஊருக்காரன் சொல்லிட்டான், என்னங்க இதை பாதிக்கப்பட்ட எங்களையே வந்து நீ ஒத்துக்கோ ஒத்துக்கோன்னு சொல்கிறாங்க, கொடுக்குறவங்களே சொல்லாதியா சொல்லாதியான்றான். ஜனங்க இயல்பாக சொல்கிறாங்கல்ல, அந்த நெருக்கடியை கீழ்மட்ட பொறுப்பாளர்கள் உணர்வார்கள். சாதாரணமாக இப்போ நடக்கிற அட்ராசிட்டியை நம்ம தானே கேட்கணுன்ற ஒரு நிலை இருக்கிற போது அவங்க வந்து கேட்பாங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் கையை கட்டி நம்ம வந்து இதுக்கு நம்ம எதிர்கட்சியாக கூட இருந்திருக்கலாம், இனியாவது நம்ம மக்கள்கிட்டையாவது கொஞ்சம் மரியாதை இருந்திருக்கோம் அப்படிங்கிற உணர்வு எல்லாருக்கும் இருக்குது சார். இவர் வந்து ஒரு நிர்பந்தத்தில் இவர் எப்படியாவது கூட்டணியிலேருந்து வெளில வந்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்களா பேசிக்கிறாங்களா கட்சியில்? கூட்டணியிலேருந்து வெளியே வர, ஏன்னா இதெல்லாம் போயிட்டு விசிகேல இருக்க ஒரு நபர்கிட்ட போய் நான் கேட்டால் அவங்க சொல்ல மாட்டாங்க, கேமரா முன்னாடி சொல்ல மாட்டாங்க நல்ல கூட்டணிம்பாங்க, திராவிட மாடல்லாம் சொல்ல போகிறாங்க. ஸோ உங்கள் நண்பர்கள் அங்கே இருக்கிறதுனால தெரிஞ்சுக்கலாம். கூட்டணியிலேருந்து அவங்க வந்து இப்போ அவங்களுக்கு தேவை இந்த கூட்டணி, நமக்கு நம்ம சொல்கிறத முதல்வர் இந்த சமூக மக்களின் மீது கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இப்போ இந்த கூட்டணியிலேருந்து வெளியே வந்து என்ன பண்ணுவாங்க, வெளியே தான் கத்தி கிடப்பாங்க. இன்றைக்காவது எங்கன்னா ஒரு ஐயப்பன் கோவிலுக்கு போனால் ஒரு நாலு லெட்டர் பள்ளியாவது எழுத்திடலாம், இந்த நாலு பேரை கொஞ்சம் சிறப்பு தரிசனத்தில் விடுன்னு அதுக்காவது பயன்படுறாருல, அது கூட உங்களுக்கு பிடிக்கலையா? இல்லை எனக்கு பிடிக்கலன்னு இல்லை, அவங்க கட்சியாக அவங்க முடிவு. ஆ அதான் கோயிலுக்கு போகிறதுக்காக இந்த லெட்டர் பேட் யூஸ் ஆகுதுல்ல, அதுக்காவது ஒரு ஆள் வேணும்ல சார் எங்களுக்கு. கீழே மக்கள் சமூக மக்கள் கேட்குறாங்கல்ல, அதுக்கு அந்த அதுக்கு அந்த பதில் தேவையில்லை, அதுக்கு நீ பேசாமல் எதிர்கட்சியாக இருந்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. அதுதான் நாங்கள் மக்கள்கிட்ட போய் இப்போ ஒன்றும் எங்களால் பேச முடியலன்னா அடுத்த கட்ட பொறுப்பாளர்லாம் உண்மையிலே நாங்கள் மானங்கிட்ட தான் இருக்கிறோம் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறதோட வெளிப்பாடு தானே இது. ஒரு சார் நம்ம ஈஸியாக திருமாவளவன் விமர்சனம் பண்ணிடுறோம். இப்போ நான் கூட நான் சில பேர் யோசித்து பார்ப்பேன், என் இயக்கத்தோட கூட யோ நம்ம கண்ணாமனான்னு நான் பேசிடுறேன், பட் ஆனால் நம்ம மற்றவங்களை பேச விட மாட்டேன்னு வச்சுங்க, நம்ம கண்ணாமனான்னு பேசிடுறோம், சும்மா ஒரு இயக்க நடத்துகிற நமக்கே இவ்வளோ நெருக்கடிக்குது. பாவம் அந்த ஆள் இவ்வளோ பெரிய கட்சி நடிச்சிங்கன்னு அந்த ஆளுக்கு என்ன நெருக்கடியோ பாவம்ப்பா, உண்மையிலே திருமாவளவன் ரொம்ப பாவம் தான் அப்படின்னு இறக்கப்படுறோம். அது இதில் என்னென்னா சார், எதிராளி கூட எதிராளியாக இருக்கட்டும் நண்பனாக இருக்கட்டும் வேணியனாக இருக்கட்டும், நம்ம கொஞ்சம் முதுகெலும்போடு நின்னா தான் சார் அவனும் கொஞ்சம் ஏய் அவன் வேணால் கேட்டுருவான்பா, அவன் வேணால் கோச்சுக்குவான்பா, வேணால் ஒரு வார்த்தை சொல்லுவான்பான்னு நமக்கு செய்வான் சார். குனிஞ்சே பழக்கப்பட்டவர் எங்கள் தலைவர், அவர் தான் சொல்லலை. நானும் ஏன் வாழ்நாளும் இது வரைக்கும் படிக்கும்போது கூட ஒருத்தனை எட்டி ஒரு அற விட்டதில்லை. ஆனால் மற்ற சமூக தலைவர்லாம் பார்த்தீங்கன்னா விட்டுருவேன் குத்திடுவேன் அதை பண்ணிடணும் இதை பண்ணிடணும், நான் அதை சரின்னு சொல்ல வரல, அந்த இயல்பை சொல்ல வர, நான் அப்படி தான் நான் பழக்கப்பட்டுவேன் அப்படின்னு சொல்கிறார்ல. இவர் வந்து இவர் மற்றவங்களை சொல்லுவார், இந்த தாழ்த்தப்பட்ட சமூகம் தண்ணீர் போன்றது, எவ்வளோ மேலே தூக்கி ஊற்றினாலும் கீழ் நோக்கியே வரும்னுவார். ஆனால் ஆக்சுவலாக அது அவருக்கு தான் அந்த உதாரணம் பொருந்தும். ஒருத்தனை ஒரு வார்த்தை மனசு கோணை நேரடியாக பேசிடக்கூடாது, மைக்கில் ஒன்றா காட் பண்ணி பேசிடுவார். நேரடியாக பார்க்கும்போது என்கிட்ட ஒரு நாங்கள் ஒரு ஏடிஜிபியை பார்க்க போனோம் நம்ம தலைவர் அவர்கள் முன்னாடி, அப்போ அந்த கேட்டார், நீ என் திருமாவளவன் மேடையில் அப்படி பேசுகிற இப்படி குழந்த மாதிரி இருக்கிறியா அப்படின்னாரு. அப்போ அவரோட இயல்பு அதுதான், அதுதான் எங்களோட வருத்தம். நீ கொஞ்சம் ஒரு கௌரவமாக அடுத்தவங்க மனசை கஷ்டப்பட்டுறக்கூடாது அப்படின்ற நாகரிகமாக பேசுறது நல்ல விஷயம் தானே? நல்ல கேள்வி தான் சார் இது, அதுதான். இப்போ இல்லை மற்ற இடங்களில் எனக்கு பின்னாடி ஒரு பெரும் கூட்டம் இருக்குது, எனக்கு பின்னாடி ஒரு பெரிய சமூகம் இருக்குது அப்படின்னு காமிச்சுக்கிறாரு, அது மற்றவங்களுக்கு வந்து ஒரு 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 அடி பின்னாடி தள்ளி நிற்கணும் நிற்பாங்க, அது ஓகே. பர்சனலாக பேசும்போது நான் சகஜமாக பேசுறது சரி நல்ல விஷயம் தானே? நான் பர்சனலாக பேசும்போது கடாமடான்னு பேசணும்னு சொல்ல வரல, கண்ணாமடான்னு இணைய மாதிரிலாம் பேசணும்னு சொல்ல வரல, மைக்கில் ஒரு கோரிக்கையை கத்தி பேசுகிறல்ல அது சம்மந்தமாக பேசும்போது இது நியாயமான விஷயம் தாங்க, அதை கொஞ்சம் செய்யுங்கன்னு சொல்லணும்ல, ஒன்றுமே இல்லாமல் குழந்த மாதிரி இருக்கிறியே அப்படிங்கிறது அர்த்தத்தில் அவங்க சொல்கிறாங்க, யோ மைக்கில் அப்படி பேசுகிறேன் இல்லையா அப்படி குழந்த மாதிரி இருக்க அப்படின்றாங்கல்ல. அப்போ அந்த அதுதான் சார் இங்கே இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்களை வந்து ஒரு அசால்ட்டாக நினைக்க தோணுது. ஒரு 200 மேற்பட்ட அரசு வழக்கறிஞர் போடுறான்னா ஏய் திருமாவளவன் ஒருத்தங்கிறான்பா கேட்டுருவாயா, அந்தாலும் வந்து கண்ணாமண்ணான்னு என்னங்க எங்கள் பங்கு எங்க அப்படின்னு கேட்டுருவாயா அப்படின்ற ஒரு அச்சம் இருந்தால் நீ பொதுவான பறையருக்கு தரவானா எஸ்சிக்கு தரவானா? ஆனால் விடுலட்சத்தில் ஒரு நாலு பேருக்கு வக்கீல் கொடுத்துருக்கலாம்ல, ஒரு அரசு வழக்கறிஞர் ஒரு ஏபிபி ஒருத்தவங்க ஊரில் இருக்கிறான்னா போலீஸ் உள்ள வர மாட்டேன் தெரியுங்களா, யோ அந்த ஆளுக்கு நான் ஏன் நாளைக்கு அவங்ககிட்ட தான் ஏன் போய் நிற்கணும்,
கொஞ்சம் பார்த்துக்கிது பேசிட்டு பக்குவமாக வரும்னு. அப்படி ஒரு 10 சேரிகளில் 10 காலைங்களில் 10 ஏபிபி இருந்தார்னா அந்த ஒரு 10 காலையாவது நிம்மதியாக இருக்கும்ல. அப்போ அது கூட ஏன் போட மாட்டேறீங்க? சொன்னால் போயிடுவார் யார் வேலை முதல்ல அந்த ஆளாக கேட்க மாட்டான். அப்படி கேட்டால் கூட நம்ம பார்த்துக்கலாம், ஏய் பார்த்துக்கலாம் விடுப்பானா கம்முன்னு போயிடுவாரியா? இதுவே வேறு சமூகமாக இருந்தா இப்படி இருக்குமா? கேட்டு வாங்கியிருப்பாங்களோ கூட்டணியில் இருந்தால் என்ன உரிய பங்கு குடியா? காசு மட்டும் இல்லை வேலையிலையும் கொடு அப்படின்னு கேட்டு வாங்குவாங்கல்ல. அப்போ இவரோட இயல்பால் தான் இன்றைக்கு வந்து சார் விடுதலை சிறுத்தைகின்ற ஒரு இயக்கம் சரியாக மில்டன்ஸாக நின்றுருந்தால் இன்னொரு இயக்கமே தேவையில்லை. இவங்க சொல்கிறாங்களா சமூக நீதியை நாங்கள் தான் புரட்டி போட வந்தோன்னு, தானாகவே புரண்டு இருக்கும். இது புரண்டு படுத்ததெல்லாம் எல்லாமே புரண்டு போச்சு. புரண்டு படுத்தது திருப்பி நேராக நிற்குமா வாய்ப்பு இருக்கு? வாய்ப்பு இல்லை. என்ன அப்படி சொல்கிறீங்க? இவங்க ரொம்ப தூரம் கடந்து போயிட்டாங்க சார். சார் நீங்கள் இப்போ நம்ம சாதாரணமாக நம்ம தெருவில் சாதாரண சிம்பிள் உதாரணம், நம்ம தெருவில் உள்ளே போகிறோம்னு வச்சுக்கோங்க, வாங்க அருண் வாங்க அருண்னு ஒரு 4 பேர் வழங்க முன்னான்னு வச்சிங்கண்ணா, ஒரு 4 நாள் பண்ணுறான், 5வது நாள் அந்த 4 பேரில் ஒரு 2 பேர் நம்ம வர சொல்ல அவன் எதாச்சும் திரும்பிட்டா கூட நம்ம நினைப்போம், திருட்டு போய் நேற்று வரைக்கும் வழங்க போனால் 5 பேர் போனால் 3 பேர் தான் பண்ணுறான், 2 பேர் திரும்பிக்கிறான் அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு மனுஷனுக்குள்ளே வரும். இவருக்கு வந்து எப்படி ஆகுது எப்பேற்பட்டாவது நம்ம வந்து ஒரு மத்திய அமைச்சர் ஆகிடணும் அப்படிங்கிற எண்ணம் திருமாவளுக்கு இருக்குது. அந்த சைரன் வச்சு போகிறது, அந்த போலீஸை இறங்கினே திப்பு திப்புன்னு பூனைப்பட ஓடுறது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த கருப்பு ட்ரெஸ்லாம் போட்டு இவங்களே ஒரு பூனைப்பட வச்சுருந்தாங்க தெரியுங்களா, பார்த்தீங்களா? திருமாவளவன் மீது சட்டத்துக்கு அப்புறமா சைரன் வச்சார்னு இது வரைக்கும் 3 கேஸ் இருக்குது, 3-4 கேஸ் இருக்குது. வண்டியில் சைரன் வச்சாருன்னு என்ன பிடிக்கணுமா? வண்டியில் சைரன் வச்சா உள்ளா என்ன ஆசை அது? இப்போ இயல்பாக நீங்கள் ஒரு ஊருக்கு போனோம்னா எதிரில் ஒரு வண்டியில் தோழர்கள் போவாங்க, ஐயோ தலைவர் வரைய ஓரமாயான்னு சொல்லி நீ இயல்பாக போவாங்கல்ல, அதில் நீ சைரன் வச்சுங்க தான் போனால் தான் உனக்கு வந்து திருப்தியாக இருக்குமா? அப்போ இவரோட நோக்கம் நாம் எப்படியாவது ஒரு மத்திய அமைச்சர் ஆகணும். நான் பல இடங்களில் சொன்னேன் திருமாவளவன் மோடியை 3 தடவை சந்தித்தார் அப்படின்னு நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஒன்று இப்போ இந்த மாதிரி சேனலில் ஏமா நீ ஆதாரத்தை கொடு, அவர் மறுக்கிட்ட நான் தரேங்க ஆதாரத்தை அப்படின் போது ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் சொல்லிட்டார், ஆமாம் நான் வந்து அமெரிக்காவில் மோடி கலந்து கொள்கிற நிகழ்ச்சியில் பார்வையாளராக கலந்து கொள்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இது எதனா நம்புற மாதிரி இருக்குதா? சீமான் சொல்ல மாதிரி நீ என்னப்பா பைத்தியம் நம்மளாலும் பேசலாம்ன்ற மாதிரிலாம் இருக்கு. சார் ஒரே இந்திய பிரதமர், நீ இந்திய நாடாளுமன்றத்தில் இருக்க ஒரு உறுப்பினர், அவர் அமெரிக்காவில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு, நீ ஏதோ டூரிஸ்ட்டு போன மாதிரியே நம்ம ஊருக்காரம்பா பிரதமர், நம்ம பிரதமர் எங்கே வந்துக்கிறான் பொழுதுயா அப்படின்னு ஐஸ் வாங்கி சாப்பிட்டுன்னா இருந்தால் நேரம் கொஞ்ச நேரம் உள்ளே போய் உட்காந்துட்டு என்ன கேட்டாருன்னு பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு தானான ஆள் சொல்லலாம் சார், ஒரு எம்பி சொல்ல முடியுமா அது? அப்போ அது அது அதோட வெளிப்பாடு தான் இன்றைக்கு தேசிய அளவில் நாம் போகணும். இந்த தமிழங்கம்மெல்லாம் சொல்லாதீங்கயா, ஜனநாயகவாதிகள் அப்படின்னு இன்னைக்கு புதுசாக ஒன்று தோண்டிக்கின்னு கண்டுபிடிச்சார். தமிழ், இனம், மொழி, சிக் இதெல்லாம் கருமம், ஜனநாயகம், இந்திய அளவில் ஜனநாயகம். இந்திய ஜனநாயகம்னா என்னது? அது சங்கி ஜனநாயகம் தான் இந்திய ஜனநாயகம். இன்னும் இந்திய ஜனநாயகம்னா பெரிய என்ன கம்யூனிஸ்ட் ஜனநாயகமா? அவன் காங்கிரஸ் இருந்தாலும் பிஜேபி தான் சங்கி ஜனநாயகம் தான் அது. நீங்கள் இங்கே எல்லாரையும் ஒரு சங்கின்றார்ல, ஒரு 1 ஆண்டு இருக்கும் ராம்விலாஸ் பாஸ்வான் இறப்பதற்கு முன்னால் தேசிய அளவில் இவங்க ஒரு தலித் கூட்டமைப்பை கூட்டினாங்க. ராம்விலாஸ் பாஸ்வான், ராம்தாஸ் அத்வாலே, திருமா இன்னும் கொஞ்சம் பேர்லாம் சேர்ந்து கூட்டினாங்களே சார். அப்போ தெரியலையா ராம்தாஸ் அத்வாலே வந்து சங்கி கூட்டம், ராம்விலாஸ் பாஸ்வான் சங்கி கூட்டம், பிஜேபி கூட்டம் தெரில? இன்றைக்கே நீ சொல்கிறேன், நாளைக்கு ஒரு கால் திரும்பவும் பிஜேபி வந்தாலும் இல்லை காங்கிரஸ் வந்தாலும் நம்ம ஏம் வந்து ஒரு மத்திய அமைச்சராகி ஒரு 4 போலீஸோ ஒரு ஏகே பாட்டிஸோ கூட நின்னோம்னா? ஆனால் நான் பிஜேபி இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்க மாட்டேன் அப்படின்றாரு, உறுதியாக சொல்கிறாரு. அப்போ எப்படி ராம்விலாஸ் பாஸ்வான் கூடயும் அத்வாலே கூட போய் சேர்ந்து அவங்கள வந்து ஒரு பட்டியல் சமூக தலைவராக பார்த்துருப்பாரு? அப்படியா? அப்போ அவங்க பிஜேபி இல்லை, அவங்க பிஜேபி ஆதரவில், பிஜேபி தயவால், பிஜேபி அமைச்சரவையில் மோடியின் தயவால், ஆர்எஸ்இன் தயவால் அமைச்சராக இல்லை, அப்படி தானே? எல்லா சமரசங்களும் ரெடி ஆகிட்டார் சார். அதுதான் சொல்கிறார்ல, பிஜேபி கொஞ்சம் கொள்கையை மாற்றிக்கினா நான் கூட்டணி வைக்க தயார். இன்னும் சார் நீங்கள் சொல்லி இன்னும் ஏற்கனவே இவங்க பிஜேபினா அப்படி எட்டிக்காய் மாதிரி இப்படி பகைக்கிற மாதிரி சொல்கிறீங்க? ஏற்கனவே பிஜேபி கூட்டணியில் இருந்தவங்க தானே சார் இவங்க, திருமாவளவன், கலைஞர் கருணாநிதி போன்ற பல பேர் கம்யூனிஸ்ட்டுகள் எல்லாம் பிஜேபியில் கூட்டணியில் இருந்தவங்க தானே? பிஜேபி ஒன்றும் ஆர்எஸ்எஸ் ஒன்றும் அது ஒன்றும் கெட்ட கட்சி இல்லை, அதுவும் தீக்கா மாதிரி ஒரு சமூக நல இயக்கம் தான் அப்படின்னு சொன்னவர் வந்து யாரு? கலைஞர், நம்ம தானே தலைவர் கருணாநிதி தானே? அப்போ என்ன இவங்களுக்கு சார் இவங்க ஒன்று சொல்லுவாங்க சார், நாங்கள் வந்து குறைஞ்சபட்ச செயல் திட்டத்தோட நாங்கள் இணைகிறோம். ஒரு தடவை அம்பு சின்னத்தில் நின்னார்ல திருமாவளவன்,
அப்போ அந்த ஜார்ஜ் பண்ணாண்டாஸ் எதில் இருந்தார், பிஜேபி கூட்டணியில் இருந்தார். அதுக்கு நீ வந்து வாங்கிட்டு வந்து அந்த ஹோட்டல் எல்லாத்தையும் அம்புக்கு வாங்கி கொடுத்துல, அப்போலாம் தெரியலையா சங்கின்னு. அதால் இவர்களுக்கு நான் இது சொன்னதான், அஞ்சு பேர் வழங்க மாட்டோம், மூணு பேர் வழங்க மாட்டோம், இன்னும் ஒருத்தருமே வழங்க மாட்டோம், என்ன ஆகுறது? இன்னும் ஒரு நைட்டு தூங்க முடியுமா? ஒரு திருமாவளவன் எம்பின்னு பேலா எக்ஸ் எம்பின்னு ரெண்டு எழுத்தை சேர்த்தா உயிர் இருக்குமா சார்? அதுக்காக அவர் எதையும் செய்வார். அந்த எதையும் செய்கிற போக்கில் தான் எதுவுமே எங்களுக்கு செய்ய மாட்டுறாரு, எங்களுக்கு எதுவுமே இந்த நாட்டை நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கோபத்திலேருந்து, ஒரு ஆதங்கத்திலேருந்து தான் நாம் பேசுகிறோம். இவ்வளோ உங்களுடைய கருத்துக்களை இப்போ இந்த மிக்க ரொம்ப நன்றி தோழர். நன்றி தோழர்.